பா இது ஒரே நிமிஷம் சார், அதான் போட்டிருங்க ஷூட், அதான் இல்லை இதே போட்டிருங்க ஷூட், மதன் பி அரெஸ்டட்னு தான் போட்டிருக்கேன். என்ன பண்ணுவான் இப்பதான் போட்டிருக்கேன் வரம்பா இருப்பான் அவளே வந்துச்சு பாரு லைவ் வந்துச்சு பாரு வரான் குச்சி உள்ள போடும் சார் அவன் போட முடியுமா அப்படின்றது அதாவது இப்ப அதாவது என்னன்னா அவன் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கான்றதுதான் உண்மை. இங்க அதாவது அவன் மட்டும் கிடையாது, அவன் லைவ் பார்த்து அவன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாரு அவனையும் பிடிக்கணும் சேனல் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. எனக்கு அவன் கதெல்லாம் வேணாம் எனக்கு, அது வேற எனக்கு தேவையாது. ஹேக் ஆன சேனல்ல வந்துட்டு ஹேக் ஆகி ரெக்கவர் ஆனா இன்னைக்கே வந்துட்டு லைவோ இல்ல இந்த மாதிரி போட முடியுமா அப்படின்றது. ஆனா மதன் வந்து யாரு யார் ஒன்றுக்குமே போக மாட்டான், அவனே தேடி வந்து அவனே அடிவான். இந்த இஷ்யூ எதனால ஆரம்பிச்சது ப்ரோ? அந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டதுக்காகவா? நியூஸ் 18 சேனல்ல வந்து அது தெரியும் மதன் 18 பிளஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. வாயா ஷேக், வாயா ஷேக். இல்ல ப்ரோ, ஆனா இது இவங்கெல்லாம் சொன்ன அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வருண் பிளேஸ் வாங்க ப்ரோ, வருண் ப்ரோ வா 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 வருண் ப்ரோ வா ப்ரோ. அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல தான் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் போட்ட போஸ்ட்டால தான் இல்ல அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து அவன் வந்து பிரியாணி மேன் போட்டதுக்கு அப்புறம் பிரியாணி மேன்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் எடுத்தது அது. சொல்லியா சேக்கு? அதான் அதான் ஜேபி, நானே உன பத்தி நியூஸ் பண்ணலாம். அத்த வாரம் நன்றி சாயம்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க சேனல்ல என்னோட இதுல போலாம். என்ன வாழிட்டு இருக்கான் ஜேபி? என்ன உலகம் ஜேபி அப்படின்னா ரொம்ப அதிகமா போய் வந்து அது சகிக்க முடியாத சில பேராலதான் இது பண்ணது. இது ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு, கொளுத்தி யாரோ நெருப்பு கொளுத்தி போட்டாங்க, நல்ல விஷயம் தான். சொல்லு பரவாயில்ல, சொல்லு தைரியமா சொல்லு. லைவ்ல தானே சொல்லியா, என்ன பயப்படுற? எல்லாரும் ஐடி நம்பர் சொல்லுங்க, அப்படியே அனுப்புறேன். என்னது என்னாச்சு? வணக்கம் தலைவர், சதாம் சாண்டி வாங்க. சதாம் ப்ரோ, சதாம் ப்ரோ சொல்லிக்கிறார். ஓகே, எதனால அல்லது ஐடி நம்பர் சொல்லுங்க. அப்படியே இப்ப ஐடி நம்பர் அப்படியே மெசேஜ் போடுப்பா, ஐடின்னு மெசேஜ் போடுப்பா, ஐடி அப்படின்னு மெசேஜ் போடு. ஐடி எங்க ஸ்வயம் எங்க மெசேஜ் போட்டுருக்கா? ஸ்வயம் நான்தான். அது ஓகே, பாத்துட்டேன் நானு. ஐடி இங்க பாரு, நைட் பார்ட்டி ஐடி சொல்லிட்டு பாரு, இதுதான் என் ஐடி. நைட் பார்ட்டி நாங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஐடின்னு சொன்னா ப்ரோ, வி கேன் டேக் லெவல் 3 ஐட்டம்ஸ் இன். எஸ் 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 டெஃபினெட்லி லெவல் 3 ஐட்டம்ஸ். எஸ் கிராச்சி அஜய், ஒயிட் டெவில் கேமிங் ஒயிட்டி. ஹாய் ப்ரோ அஜய். என்ன கிராச்சி? கிராச்சி அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கா? அதாவது எல்லாரையும் இருக்கான்னு இவனுக்கு எப்படின்னா, இவனுக்கு அந்த மதன் ஓபி கேங் இருக்குது பாரு, எவன்லாம் இவனுக்கு எதிர்த்து பேசணும்னா எல்லா அக்கௌண்ட்டும் ஹேக் பண்ணி விட்டுருவானுங்க. ஆ ஓகே பசங்க, முட்டி ஜெயில போடுங்க சார். அவனை முட்டி அவனை ஜெயில போடுங்க, முட்டிக்கு முட்டி தட்டினா தான் அவன்லாம் புத்தி வரவங்களாம்.
இதுல டாக்ஸிக் மதன் ஜெய்பின் பிளஸ் சேனல் வேற தனியா சொல்றாங்க அவன் நம்பர் வாங்கப்பா ஜோ மைக்கேல் நம்பர் வாங்கப்பா கான்டாக்ட் நம்பர் கொடுப்பா நான் டேட்டா பேசுறேன் பேசி நான் டேட்டா நம்மளே நியூஸ் போட்டுருவான் யார் அது சொல்லு அவனெலாம் போய் ஜெயிலில் போடணும் சார் அவனெலாம் மாஸ்கில் ஓகே ஊரே கெடுத்து வச்சு ஊரே கெடுத்து வச்சுன்னு இருக்கிறான் படுங்க நாளைக்கு டிடிஎம் டோர்னமெண்ட் இருக்குப்பா நல்ல நாளைக்கு டிடிஎம் டோர்னமெண்ட் இருக்குது அவரும் ஒரு ரிப்போர்ட்டர் தான் அப்படியா யார் யா அது சொல்லியா நம்பர் சொல்லு எனக்கு ஜோ மைக்கேல் அப்படியா இது செக் பண்றேன் நான் நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலாமா டிடிஎம் டோர்னமெண்ட்க்கு ஏ வா பண்ணுங்கப்பா தானால பண்ணுங்கப்பா யாரனாலும் பண்ணலாம் பா ஆல்ரெடி அப்பாச்சில ஒரு டீம் பண்ணிருக்காங்கல யாரோ இல்ல நான் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸோட நாரலாம் பண்ணலாம் பா நாரலாம் பண்ணலாம் யாரனாலும் பண்ணலாம் ஜோ மைக்கேல் அப்ப என்ன நான் இங்க பாருங்க நான் பிரீமியம் கிரெட் வந்து புது நியூஸ் 18 சேனலா அப்படியா ஓ சூப்பர் பா குட்டி பையன் ஏ தல ஏ ஏய் 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 சின்ன வரதா நான் அது விடுங்க இங்க பாருங்க பிரீமியம் கிரெட் வந்து புது டிரஸ் ஒரு பாட்டில் ஏ இது என்ன பா இது என்ன இது இதான் பண்ணி காது காம் பையன் ஓடி நேர்பான் யாரு வா கேம் பண்ணான் பையன் காங்கு அவன் எப்படி உள்ள வந்தா அவன் எவனா காங்கி வச்சிருப்பான் சரி பா ஜெய் ஷேக் ரொம்ப நன்றி நியூஸ் 18 ரிப்போர்ட்டரா நான் புடிச்சிக்கிறேன் விடு நான் பேசிக்கிறேன் நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் தானே வாங்க 18 பிளஸ் கேமர் ஹாய் ப்ரோ வா ப்ரோ இது போதும் எனக்கு நான் தந்தி தானே நான் பேசிக்கிறேன் விடு எல்லாம் நம்ம தெரிஞ்சவனா இருப்பேன் நான் கேட்டு நம்பர் வாங்கிக்கிறேன் ஜோ மைக்கேல் அவர் பேரு ஜோ மிக்கி ஓகே நான் பேசிக்கிறேன் யார் என்ன நம்மள விசாரிச்சிரும் இவனா சும்மா விடா சார் இவனை குச்சி உள்ள போன சார் இவன நல்ல வாய்ப்பு கிடைச்சிது இப்பதான் நான் இதைத்தான் ரொம்ப நாளா சொல்லின்னு இருக்கிறேன் நான் இதை நான் இப்ப சொல்லல ரொம்ப நாளா சொல்லின்னு இருக்கிறேன் இவனெல்லாம் சமுதாயத்துல உலக விடக்கூடாது அப்படின்ட்டு இஸ் எ டாக்ஸிக் இது எலமெண்ட் இந்த சொசைட்டி ஒரு கும்பல் இருக்கு ஏடிஎம் கார்டுல பணம் திருடுற கும்பல் இருக்கு ஓகேவா அவன் என்ன பண்றான் சார் உங்களுக்கு ஓடிபி வந்திருக்குன்னு சொல்லி பணம் திருடுறான் நீ என்ன சொல்ல அது எதுக்கு ப்ரோ நமக்கு அவன் பார்த்து திருடிட்டு போறான் நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இதுன்னு சொல்லுவேன் நீ இல்ல ப்ரோ ப்ரோ இவன் நீ இல்ல இல்ல நீ சொல்றீல அவன் டொனேஷன் பண்றான் திருடுறான் அதுல அது கேக்கல நீ அவன் வந்துட்டு குடுத்திருக்கேன்றான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவன் வந்துட்டு யாருக்கிட்ட காசு எல்லாம் இது பண்ணி வாங்கல இல்லையே கீழ ஸ்குவாட் ஒண்ணு கீழ ஸ்குவாட் ஒண்ணு கீழ ஸ்குவாட் ஒண்ணு இல்ல இல்ல ஒரே நிமிஷம் அவனே அந்த நீ அந்த நியூஸ் 18 பார்த்தனா தெரியும் அவனே சொல்றான் போட்ட 10 நிமிஷத்துல நான் எதிர்பார்த்தது 20,000 வந்தது 50,000 சொல்லி அவனே சொல்றான் அது வந்துட்டு நான் சத்தியமா ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ அந்த லைவ் நானும் பாத்திருக்கேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அது வந்துட்டு 20,000 வந்துட்டு ஆல்ரெடி குடுத்திருப்பான் அந்த ட்ரஸ்டுக்கோ இதுக்கும் சரி அதுதான் சொல்றேன் அதுக்கு சாட்சி இருக்கான்னு கேக்குறேன் முழுசா முழுசா சொல்றேன் குடுத்திருப்பான் குடுத்துட்டு கூட்டம் கேக்குது என் பக்கத்துலயே இருக்கான் ப்ரோ ப்ரோ எனக்கு முன்னாடி இருக்கான் என் பக்கத்துல வெளியில வெளியில என்ன உனக்கு
எட்டாடி எவனோ நேடு போட்டான் போட்டான் அவன் கைவி கைவி டேபி அவன் கைவி சோ இன்ஃபண்ட் கொஞ்சம் உள்ள வா இன்ஃபண்ட் கொஞ்சம் ஹோம் பட்டன் வெளிய போய் சேந்து ஹோம் பட்டன் பட்டு இன்ஃபண்ட் 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 வா கைவி கைவி வா ஜேபி கைவி மால ஜேபி போய் கைவி கை திருப்பி வேர்க்க ஆரம்பிச்சிச்சுதே தமாடம் இல்லையா ஹோம் பட்டன் வெளியில இருக்கான் வெளியில இருக்கு உள்ள இந்த வெளியில இந்த இதுல இருக்கான் ஸ்டார்டிங்ல இருக்கான் இங்க இருக்கான் उटे இன்ஃபென்டே ஒருத்த ஃபிரண்டா இருக்கு ஒருத்தன் நான் நாக்கு இச்சமே வந்து ஓடி போயிட்டான் ப்ரோ ப்ரோ यार 9 ஆம் தான் ப்ரோ வேற ஸ்டாக் என்ன இருக்கு போடு போட்டான் மேல போட்டான் ஃபிரண்டா வரான் பாருங்க ஜேபி ப்ரோ கை வை ப்ரோ இங்க வாங்க யோ எனக்கு கை வர வழுக்குதே ஓ அவனா அஷ்டானே ஜேபி இங்க வாயா ஜேபி என்னயா பண்ற நான் தூக்கிட்டு கிரம் ப்ரோ என் கூட தான் இருந்த நீ எப்ப நீ போனே அவன தான் கூப்டாதல நாத்தானே அங்க இது இவர் இல்லையா நம்ம ஸ்வயம் இல்லையா அவர் முன்னாடி டிபி யோ இவன் நான் காணான்னு சொல்றா மேல ஏறனே நான் இவனுக்கு டைவர்ட் பண்றதுக்காக ஏன் உயிரை கொடுத்து உன காப்பாத்திக்கிறேன் இன்ஃபென்ட் உக்கால போறான் உனக்கா கன்ஃபார்ம் படி வாங்க கரெக்ட் வா கை நல்லா வழுக்குது மன் அருமையா அவ வேர்த்து கொட்டுது ஓடு முகத்த விட நமக்கவும் நேடு 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 இருக்கு HP லேன இந்த சரணம் சின்ன மாதிரி என்ன பண்றது இந்த பொம்மா கேட்டா லைவ் போற மூடே இல்ல சரி மதன கொஞ்சம் கலாய்க்கலாம் அப்படிட்டு தான் போட்டோம் நம்மளால முடிஞ்ச பங்க நம்ம செய்வோம் இந்த பக்கம் யாராவது வந்து டிபி வெட்டினா இந்த எனக்கு முன்னாடி வந்து டிபி அவன் அடிக்கலாம் ஈஸியா அடிக்கலாம் அப்படியே லெஃப்ட்ல ஒரு டிபி போடுவாங்க பாருங்க இப்ப அவன் எக்ஸ்போஸ் பண்ணினா இங்க வந்து கன் கேட்டான் அடிக்கு நான் இந்த சந்து வழி அவன் எவனாச்சும் வருவான் பாக்குற வந்துட்டோன்னு போட்டு ஏதோ பாட் அடிக்கிறாங்க போல ஆமாமா இல்ல உனக்கு வந்து குறாலியே இல்ல பாட் போச்சங்க முன்னாடி தான் பாத்து 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 ஆ சூப்பர் பா சூப்பர் பா ஒருத்தன் தான் இருக்கான்ல அப்ப
வாடா ஏறா வரியா போங்க முன்னாடி போங்க வாங்க அவ்வளவுதான் சூப்பர் பா நைஸ் 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 வெரி குட் அவ்வளவுதான் மக்களிடம் பணம் பறித்து ஏமாத்தம் சிறுவர்களிடம் பணம் பறித்து ஏமாத்தினார் அப்படின்னு அவன் உச்சாரி அவன் அவன் பேரு அவன் போன் நம்பர் எதுவுமே யாருக்குமே தெரியாதயா கொடுக்கறதே இல்லாம ஐயோ எழுத்து இல்ல போனோம் ஐயோ கேப்பா ஏதோ வச்சிருக்கான் போல என்ன வச்சிருக்கானே தெரியல யாருக்குமே தெரியாது அவன் என்ன வச்சிருக்கான் சி அவனா சொல்றதுதான் அதாவது இல்ல இல்ல சி அது அவனா சொல்றதுதான் எல்லாமே அவன் அட்ரஸ் அவன் போன் நம்பர் அவன் யாரு நம்பர் 3 அவன் அவன் டீடைல்ஸ் யாருக்குமே தெரியாதுப்பா அவன் டீடைல்ஸ் யாருக்குமே தெரியாது ஸ்டேஷன்ல அடிலாம் வாங்க வாங்க ஏங்க டிபி இருக்கு பாருங்க அரசு பண்ண முடியாது பண்ண முடியாது டாவா சரி பண்ண முடியல போ டிபி மட்டும் எடுத்துக்கறேன் உனக்கு களிதாண்டி உங்களுக்கு எல்லாம் களிதான் உனக்கு எல்லாம் போ பேச்சா பேசுன இல்ல பேச்சா பேசுன உனக்கு எல்லாம் களிதாண்டி உனக்கு எல்லாம் களி போட்டு விட்டதான் உண்டு உனக்கு வா iPad மாடல் அப்படியே இது எடுத்துக்கோங்க bro iPad mini 7 iPad mini 5 bro நான் அப்ப ஹோட்டல் வச்சிருக்கேன் எப்போ பார்த்து லைவ்ல ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தான் ஏய் இதாவது சி அதாவது லைவ்ல ஒருத்தன் சொல்றான் லைவ்ல நானா பையாமோ 90 டிராப் பண்ணிருக்கேன் ஜேபி bro அதாவது லைவ்ல இவங்க bro bro ஃபர்ஸ்ட் ஹீலிங் தேடுவோம் bro யா ஹெல்த் பத்தி அதாவது லைவ்ல வந்து அவங்க சொல்றான் லைவ்ல இவன் சொல்றான் எல்லாமே தெரியுது இல்ல இல்ல உடு வா வா உடு 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 என்ன சொல்ல அவன வாங்கிக்கோ பொங்கல சேக்க உடுச்சேக்க மதன் வந்து இப்படி இருப்பான் மதன் இப்படி இருப்பான் மதன் அப்படி இருப்பான் எதுவுமே அதாவது மதன்னா யாருன்னு யாருக்குமே தெரியாது மதன்னா அடியாட்கள் கூட்டம் அது
பூரா அடியாதுங்க கூட்டம் எல்லாம் மதனோட டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரோ இல்ல இல்ல சீனா அதாவது இல்ல இல்ல ஒரே நிமிஷம் டிரான்ஸ்ஜெண்டராகவே இருந்துட்டு போ டிரான்ஸ்ஜெண்டர் நம்ம அசிங்கப்படுத்த வேணாம் சீ டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வந்து தே ஆர் மோர் ஸ்ட்ராங் தேன் மோஸ்ட் பீப்புள் நான் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் நான் இப்போ நிறைய பேர் பழகிருக்கேன் அவன் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் சீரியஸாக வந்து அதாவது வந்து தே ஆர் ஃபோர்ஸ்டு டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வந்து ஒரு சுச்சுவேஷன் ஒரு சுச்சுவேஷனில் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அந்த மாதிரி ஆயிட்டாங்க டிரான்ஸ்ஜெண்டர்லாம் தயவுசெய்து குத்தம் சொல்லக்கூடாது சரி அவங்களாம் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணினா நான் பார்த்துருக்கேன் ஆனால் தயவுசெய்து அவங்க கூட வந்து மதன்குள்ளே கம்பேரே பண்ணாதீங்க அவன் வந்து அந்த அளவுக்கு ஒத்தே கிடையாது அவன் சீரியஸ்லி ஒத்தே கிடையாது அதனால் இந்த பையன் வந்து ஃப்ராடு பையன் சார் அதாவது எந்த டிரான்ஸ்ஜெண்டரும் முகத்தை காட்டாமல் இருந்தது கிடையாது பா இவங்கெல்லாம் இந்த அயோக்கிய பையன் இவன் இவன் யார் என்னன்னே தெரியாது இவன்லாம் ஃப்ராடு பையன் எப்படி பேசணும் அதேதான் 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 அடியாட்கள் கூட்டம் தான் விஜய் கேமிங் 1 லட்சம் ரூபா போடுவான் எதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் அடியாளாவே வச்சுன்னு இருக்கிறதுக்கு ஏன்னா எவ்வளவு காரி துப்புனாலும் வாங்கிக்கணும் இல்லையா அவன் அம்மா பத்தி பேசினாலும் வாங்கிக்கணும் அவங்க அப்பா பத்தி பேசினாலும் வாங்கிக்கணும் இறங்கி 3 பேண்டேஜ் வேணுங்க கீழே போட்டு எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் அது தாங்கிக்கிறதுக்கு தான் அதை அதை வாங்கிக்கிறது தான் அந்த அமௌண்ட் அது இது பூரா அடியாள் கூட்டம் பாசதியா அதாவது அடியாள்னா யார் அப்படின்னா ஒரு முதலாளி இருப்பான் அவனுக்கு சுயமரியாதையே இல்லாம என்ன திட்டினாலும் என்ன அடிச்சாலும் வாங்கிக்கிறது பேர் தான் அடியாள் கூட்டம் அந்த கூட்டத்தை அவனால நிறைய வளர்த்துன்னு இருக்கிறான் அவ்வளவுதான் இதுல வந்து நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இதுல இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதான் சொன்னேன் இவனே ஒரு டாக்ஸிக் எலமெண்ட் சொசைட்டில ஒரு டாக்ஸிக் எலமெண்ட் இவெல்லாம் அதனால அரெஸ்ட் அப்புறம் அரெஸ்ட் பண்ணணுமான்னு நான் கேட்கறேன் அதான் கேட்க ஷுட் மதன் பி அரெஸ்டட் அப்படின்னு கேட்கறேன் அரெஸ்ட் பண்ணால் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு இல்லை பண்ணலாம்ப்பா பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் இவனெல்லாம் ஏன் அப்படின்னா எப்போ பண்ணணும்னா ஏதாவது வந்து இந்த மாதர் சங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா மாதர் சங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா பி கூல் பண்ணதான் மாதர் சங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்து இந்த இது இருக்கு அது எங்க எப்படி இதை எடுக்க முடியும் லீகல் ஆக்ஷன் தமிழ்நாடு இது இருக்கு தெரியுமா விமன்ஸ் கமிஷன் ஒன்று கமிஷன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் ஒன்று இருக்கு அந்த கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மா அவங்க இது பண்ணுவா ஆக்ஷன் போடு 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 சூப்பர்பா சூப்பர்பா நல்ல ஹரிகோபி ஹரிகோபிய நல்ல பிளேயரியா ஜாக்கிரதா அறிவப்பி நல்ல பிள்ளைன்னு சொல்லி முடிக்கிறேன் பாத்துலாடுப்பா புடிங்க சார் அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருப்பான் போ அதாவது அதாவது சி அதாவது நீ யாருக்கு வேணா நம்ம பிடிச்ச மாதிரி தான் நானும் இருக்கிறேன் இங்கே அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நானும் இங்கே இருக்கிறேன் இல்லைன்னா சொல்ல ஆனால் எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குப்பா சி யூஆர் இண்டிபெண்டன்ஸ் என்ஸ் இன் அதர்ஸ் நோஸ் அப்படின்வாங்க மற்ற மூக்க தீண்டாத வரைக்கும் உன் பிரச்சனையே அங்கதான் இப்போ சிக்கல் இப்போ அசிங்கமாக பேசுறது இதை தான் சிக்கலே அங்கே வாயா வாயா ஆல்பா உனக்கு தான் ஸ்டார்ட் ஃப்ரீயா இருக்கு வாயா ஆல்பா உனக்கு தான் ஸ்டார்ட் ஃப்ரீயா இருக்கு வா மதன் ஓபி சங்கர் சுமி ஐயோ மதன் ஓபின்னு போட்டு ஏன் வெறுப்பேத்துறீங்க இதுல இங்கேயும் வந்து ஐயோ மதன கழுவி கழுவி தான் ஊத்தி நிற்கிறோம் இல்ல இங்க இல்ல நான் இதுக்குதான் போடுறேன் மதன் அரெஸ்ட் பண்ணமான்னு கேட்ட லைவ்லயும் வந்து நீ மதன் ஓபின்னு ஒருத்த போடுற அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் நம்ம ப்ரோ மதன் ஓபின்னு போட்டு ஏன் வெறுப்பேத்துறீங்க இதுல இங்க வந்து கழுவி கழுவி தான் அதுக்குள்ள 4 டிஸ்லைக் வேணும்டா அப்பதானே வரும் மதன் பத்தி பேசுவேன் 4 டிஸ்லைக் கூட இல்லைன்னா எப்படி அப்புறம்
பேசு பேசு தப்பு இல்ல பேசு போடு அஞ்சு டிஸ்லைக் போடு போடு அவன் டாக்ஸிக்னு தெரிஞ்சு அவனுக்கு ஏன்பா இப்ப அதுதான் கேள்வி இப்ப அவன் டாக்ஸிக்னு தெரிஞ்சு எப்படி அவளோ ஃபேன்ஸ் அப்படிங்கிறத இப்ப கேள்வி இப்ப எப்படி இப்ப ஏன் வந்து அவளை மதன் என்ன பதினாறு 16 பேர் பாக்குறாங்க லைவ் சரி இருக்கட்ட விடு ஆல்பா வட்டம் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா அதாவது எல்லாரும் வண்டா வண்டா இருட்டுப்பா அதான் பாய் இப்போ நம்ம 18+ பேசுறோம்னு வச்சுக்கோ 18+ பேசுறதுல என்ன சிக்கல் அப்படின்னா நான் லைக் போட்டேன் இல்லை போட்டேன் ஓகே ஓகே இப்போ அதுதான் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா சரி எல்லாருமே இங்கே எல்லாரும் 18+ தான் அதுக்காக 18 ஆயிடுச்சுன்றதுக்காக வீட்டில் போய் உங்க அம்மா அப்பா எல்லாம் 18+ பேச முடியாது இல்லையா அதுதான் கணக்கு இப்போ ஒரு சார் டிவி சவுண்ட் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுப்பா 30 டிஸ்லைக்ஸ் போடு மத நோபி 30 டிஸ்லைக்ஸா எங்கப்பா அப்படியா போடு 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 எனக்கு டிஸ்லைக்ஸ் வர்றது பிரச்சனையே இல்லை போடு 10 டிஸ்லைக் தான் வந்தது ஏற்பாடு 30 டிஸ்லைக்ன்றது உங்களுக்கு பொறாமடா ஆமாம் எங்களுக்கு பெரிய பொறாம அதாவது சமுதாயத்தில் நல்லா வாழ்ந்ததை பற்றி அவனும் பொறாமப்பட மாட்டான் சமுதாயத்தில் அதாவது இந்த இந்த எலமெண்ட்ஸ் டாக்ஸிக் எலமெண்ட்ஸ் பார்த்து தான் வந்து தயவுசெய்து அவனை பிடிச்சி உள்ளே போடுங்கன்றாங்க இல்லப்பா இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் பா ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அரெஸ்ட் தான் பண்ணனும் நீங்க ஏ யார் பாத்துங்க லைவ் பாத்துங்கடா இன்ஃபேன்ட் நீதானா என்ன ப்ரோ லைவ் ஓடி நிக்குது நீ மட்டும் கேளியா பிரியாணி படம் பிரியாணி படம் பாத்துருக்கீங்க ஆமா அதுல இவன் யாரு பிரேம்ஜி வந்துட்டு அந்த ஃபேக்டரி அந்த இதுல உட்காட்டு ஷோரூம்ல உட்காந்து அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி குறாரு கேக்குறப்ப இந்த கார்த்தி வந்து பெருசா கிறிஸ்டல் மாதிரி தெரிவந்து அந்த மாதிரிதான் இவங்களுக்கு எல்லாம் பதர் வந்து ஒட்டி மதனோ பெரிய ஸ்டாச்சு மாதிரி தெரியும் பிரியாணி மேனோட வீடியோ பாத்தியா இல்ல இல்ல ப்ரோ நான் சொல்றது என்னன்னா இவன் சொல்றால பொதுவாதான் நான் சொல்றேன் அப்படின்னு அப்படின்னா நம்மளும் எடுத்துக்கல இவன் இவங்க அப்பாவையும் திட்டுறான் இவங்க இல்ல இல்ல இவன் பொதுவா பேசலப்பா இல்ல பொதுவா பேசல நீ இந்த பிரியாணி மேன் வீடியோல பாத்து ரோஸ்ல பாத்துனா அவன் ஸ்பெசிபிக்கா பொண்ணுங்க பேர் சொல்லியே திட்டுறான் அவன் பொண்ணுங்க பேர் சொல்லியே அசிங்கமா பேசுறான் அவன் அந்த வீடியோல அதுதான் இங்க சிக்கல இங்க நம்ம அதுதான் சொல்றோம் ஏ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நீ இந்த பொண்ணு உன் லைவ்ல வந்துச்சுன்றதுக்காகவே நீ திட்டுவியா உங்க லைவ்ல கமெண்ட் பண்ணிச்சு அதாவது நான் மதனை குறை சொல்றதோட அந்த மதன் வீடியோ பாக்குறோம் அவனும் சொன்னோம் மதன் வீட்லயும் ஒழுங்கா வளர்க்கல ஏன்னா வந்து ஒருத்தனை வந்து நம்ம வந்து மரியாதை அதாவது மரியாதை கொடுத்து பேசுறதுனால நம்ம திட்டுவோம் ஏ மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்லி திட்டுவோம் அசிங்கமா பேசுறான்னா அப்ப அவன் வீட்டுல எப்படி வளர்த்துருப்பாங்க அதை இவ்வளவு பேர் உட்காந்து பாக்குறாங்கன்னா பாக்குறவங்க வீட்டுல எப்படி வளர்த்துருப்பாங்க அதை சொல்லணும்ல முதல்ல அதை பார்த்து ரசிக்கிறான் அதாவது தேவையில்லை இவனெல்லாம் என்ன பண்றது இவனெல்லாம் ஆல்பா கூட பொங்கறாப்புல இவனை பத்தி பேசாதேன்றாப்புல அவன் சாக்கடை பா சரி சாக்கடை யாரதான் கிளீன் பண்றது சாக்கடை அதாவது ஆல்பா இவன் சாக்கடை தான் டவுட்டே கிடையாது ஆல்பா ஆனா சாக்கடை சாக்கடை அடைச்சி என் சாக்கடை தண்ணி அடைச்சி 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 என் வீட்டுல நல்ல தண்ணி கூட மிக்ஸ் ஆயிடுது குடிக்கிற தண்ணி கலக்காதுன்னு என்ன நிச்சயம்
மதன் ஃபேமிலியே டாக்ஸிக் தான் பா. இல்ல இல்லப்பா இல்ல இல்ல அதாவது எனக்கு நான் எப்பயுமே வந்து நான் முதல்ல bro உனக்கு முதல்ல ஃபேமிலி இருக்கா என்ன இருக்கான் அவன் சொல்றத தான் bro நான் அதுதான் நான் அதுதான் நான் திருப்பி சொல்றேன் அதுதான் நான் திருப்பி சொல்றேன் அவன் இல்லப்பா நான் என்ன கேக்குறேன்னா bro what are you doing for society அதாவது ஒரே நிமிஷம் இப்படி சமூகாயத்துக்குள்ள நடக்கிற கெட்டதை எதிர்த்து கேள்வி கேட்டாலே போதும் அதுவே நல்ல விஷயம் தான் பண்றது அதை முதல்ல யாராவது பண்ணுங்கன்னு சொல்றேன் எல்லாருமே கேள்வி கேளுங்க நானும் சொல்றேன் நீங்க போய் இறங்கி போய் சமூகாயத்துல போய் பண்ணணும் சரி போய் நடக்கிறது கேள்வியா கேளுங்கன்னு சொல்றேன் போய் சமூகாயத்துல நடக்கிற பிரச்சனை கேள்வி கேளுங்கன்னு சொல்றேன் வேற ஒண்ணும் சொல்ல அவங்களை யாரும் அந்த கேள்வி யார் கேக்குறீங்கன்றத சிக்கலைங்க அதாவது இத்தனை நாள் என்னாச்சுன்னா அந்த பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு மணி கட்டிருந்தாங்க ஒருத்த மணி கட்டிட்டாப்ல பூனைக்கு முடிஞ்சு போச்சு கதை அவ்வளவுதான் இன்ஃபேன்ட் இன்ஃபேன்ட் நீ குதியா கொச்சிக்கல குதி மன்னர் மன்னர் பரம மன்னாட்டி பரம்பரை அப்படின்ட்டு இல்ல இல்ல இது என்ன சிக்கல் அப்படின்னா கொஸ்டின் மேன் ப்ரோ கிஷோர் ப்ரோ வா ப்ரோ இல்ல இல்ல கிஷோர் ப்ரோ என்ன உங்க ஆட்களை பிடிச்சி போட்டாங்க ப்ரோ மிஸ்டேக் இஸ் ஆன் போத் சைட்ஸ் ஒன் சைட் ஹி ஷுட் நாட் ஸ்பீக் இன் சச் ஐயோ அதுதான் ப்ரோ நான் சொல்றேன் அவனும் பேசக்கூடாது அவன் பேசி அதாவது ஏன் அவன் வாட் இஸ் லஞ்ச் இன்னைக்கு மட்டன் சாப்பிட்டான் ப்ரோ இன்னைக்கு அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா இவன் ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னா இவனை பேச வச்சு என்கரேஜ் பண்றது யாருன்னா மக்கள் இவ பாக்குற வியூவர்ஸ் தான் ஏன்னா அவன் பேசுறதுக்கு அவள லைக் போட்டு அவன் பாக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் அப்ப ஒரு ஸ்குவாட் வருது லெஃப்ட்ல லெஃப்ட்லியா ஆமா ரெண்டு ஸ்குவாட் ரெண்டு ஸ்குவாட் ரெண்டு 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 ஸ்குவாட் ஒண்ணு இல்ல ரெண்டு நான் சங்கு தான் எனக்கு போ இறங்கி போறடா டேய் நான் பக்கத்துல இறங்கிட்டேன் மாட்டிட்டேன் ப்ரோ செவுத்து உள்ளார க்ளோஸ் ரேஜ் கிங்ங்கறான் மிஸ்டர் கான்கிலர்ங்கறான் ஓகே ஏய் கன்னு கிடைக்கல கன்னு கிடைக்கல வெஸ்டல் வெஸ்டல் கிடைக்கல நீங்க எங்க போனீங்க இல்ல இல்ல வர வர வராது என்ன இறக்கி விட்டு எங்க தனியா போயிட்டீங்க இருந்தா அவன் அப்படி பேசுவானா இல்ல நீங்க வாய் வச்சு கம்முன் இருந்தா அவன் ஏன் அப்படி பேசுவானா யோ அவன் ஏன் வட பாவிங்களா எனக்கு ஆக்சுவலா பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகுது விளையாடுறதோட நான் லைக் பண்றது இல்ல ப்ரோ இதோ நீ லைக் பண்றது இல்ல அப்படின்னாலும் அவனை பத்தி நீ சப்போர்ட் பண்ணி பேசுறதே தப்புயா அதான் ஏன் சொல்றேன் ஐ ஸ்டில் சப்போர்ட் மதன் பிகாஸ் ஹி இஸ் பேட் வேர்ட் ஃபேக் நியூஸ் எது ஃபேக் நியூஸ்ங்க இஸ் எது ஃபேக் நியூஸ்ங்க நான் கேக்குற மதன்ன்ற பர்சனாலிட்டியே ஃபேக் பர்சனாலிட்டி பா சி மதன்ன்ற பர்சனாலிட்டியே ஃபேக் பர்சனாலிட்டி நியூஸ் மட்டும் இல்ல மதன் பத்தி வர எல்லாமே பர்சனாலிட்டி யூ கேர்லெஸ் யூ டைட் இல்ல இல்ல ஓகே ஓகே சி எனக்கு அது பிரச்சனையே கிடையாது நிறைய இது இருக்கு எனக்கு எனக்கு லைவ் போடுற மூடே இல்லப்பா எனக்கு நம்மால் ஒருத்தர் போட்டாரு ஸ்ட்ரீம் ஒருத்தர் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுப்போ நீங்க வாய வச்சுட்டு கம்முன் இருந்தா அவன் இப்படி பேசுவானா அவன் பேசுறதுக்கு நான் கம்முன் இருக்கிறது என்ன சம்பந்தம் இருக்குது சங்கர் சுமி வாட் இஸ் சுமி டு நெக்ஸ்ட் இல்ல இல்ல வேணாம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ணு என்ன சம்பந்தம் இருக்கு போடு ஜேபி காலி பாத்து பாத்து பாத்துப்பா ஆல்பா யார ட்ரை பண்ற என்ன பண்ற ஆல்பா நீ ப்ரோ ப்ரோ இதாயிடுச்சு ப்ரோ லோடிங் வந்துருச்சு யூ ஸ்கோல்ட் யூ ப்ரோ நியூஸ் 18ல தேசிய தேசையும் கொள்ளக்கார கூட்டம் யூ ஆல்சோ விச் மீன்ஸ் இஃப் யூ கெட் சூப்பர் இல்ல இல்ல சி அத சூப்பர் சாட் கிடையாது கொள்ளக்கார கூட்டம் ஹாய் ப்ரோ வாங்க உல்ஃப் எப்படி வாங்க ப்ரோ அதாவது அவன் சூப்பர் சாட் வாங்குறத பத்தி பேசவே இல்ல அவன் என்ன சொல்றானா அந்த நியூஸ் நீங்க தெளிவா பாக்கணும் நான் வந்து அநாத ஆசிரமத்துக்கு நான் வந்து அநாத ஆசிரமத்துக்கு டொனேட் பண்றேன் அநாத ஆசிரமத்துக்கு டொனேட் பண்றேன் எனக்கு அமௌண்ட் வேணும்னு கேக்குறான் எப்படி அதாவது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் வந்து அநாதாசிரம் அதுதான் பிரச்சனை அநாதாசிரம் டொனேட் பண்ணவும் இல்ல இது வரைக்கும் பண்ணதுக்கான ப்ரூஃபும் காட்டினது இல்ல அவன் அநாதாசிரம் அவன் முதல்ல யாருன்னே அவன் காட்டினது இல்லையப்பா அவன் எப்படி நம்பி காசு கொடுக்குறீங்க
சி அவனை நம்பி எப்படி காசு கொடுக்குறீங்கன்னா கேள்வி. அவன் மூஞ்ச காட்டினானா அவன் அவன் ஊர் பேர் உங்களுக்கு தெரியுமா? அவன் அவனுக்கு எப்படி நீங்க டொனேட் பண்றீங்கன்றதான் என் கேள்வி. ப்ரோ ஃபென்ஸ் ஆர் கோயிங் டு அனதர் ரூம் மேட்ச் டெய்லி ப்ரோ. ஓகே சரி ஓகே போய் போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் நான் இந்த வீக்கெண்ட் நாளைக்கு டிடிஎம் டோர்னமெண்ட் இருக்குப்பா, டிடிஎம் டோர்னமெண்ட் முடிச்சுட்டு நான் இது பண்ணுறேன் ப்ரோ. நான் டிடிஎம் டோர்னமெண்ட் முடிச்சுட்டு நான் இது பண்ணுறேன். நான் 21 likes 21 dislikes சூப்பர்ப்பா. இந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. மதனை பற்றி பேசினா டிஸ்லைக்ஸும் வருது. ஆசம் எனக்கு டிஸ்லைக்லாம் பிரச்சனையே கிடையாது. மியூட் யுவர் மைக் ப்ரோ, ஆல் த டீம்மேட் டிஸ்டர்ப் ஆக போகுது. ஓகே is coming up. Okay, sound varudhu. Okay. Oh, sound is coming. Okay, okay, okay. அத ஒண்ணு இல்ல பா, என்ன அப்படினா என்ன சிக்கல் அப்படிங்கனா இதுதான் வந்து டாக்ஸிக் கண்டென்ட் அப்படிங்கறதா நமக்கு சிக்கலைங்க. வேற எதுவுமே சிக்கல் கிடையாது. நீ என்ன வேணா விளையாடிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, டாக்ஸிக் கண்டென்ட் அப்படிங்கறதா இங்க நமக்கு பெரிய சிக்கலைங்க. அதனால வந்து அதுக்குதான் நம்ம வந்து அகேன்ஸ்டான ஆள். நம்ம வந்து கேமுக்கு அகேன்ஸ்டான ஆள், டாக்ஸிக் கண்டென்ட்டுக்கு அகேன்ஸ்டான ஆள். நீ டாக்ஸிக் கண்டென்ட்டை போட்டு வந்து நீ என்ன பண்ற அப்படிங்கறதான் கேள்விங்க. நான் அதுதான் சொல்லியிருந்தேன், செஸ் விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவேன். செஸ்ல வந்து மேக் எ பர்சன் வந்து பீஸ்ஃபுல். ஏன்னா செஸ் விளையாடும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து யோசிச்சு விளையாடுவீங்க. நீங்க யோசிச்சு விளையாடும் போதுதான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தோணும். யோசிச்சானா அதனால காமா இருப்பீங்க. அதனால வந்து ரொம்ப இந்த இதெல்லாம் இருக்கு கிடையாது. ரொம்ப வல்கர் ஆட்டிடியூட்லாம் வராது மோஸ்ட்லி. ரொம்ப லூட் அடிங்க அப்போ டீம் மேட்ச் ரிவைவ் பண்ணுண்ணா. அதனால இல்லை இங்கே யாராவது அரெஸ்ட் பண்ணோன்னு யாராவது அவங்களாம் வந்து இந்த டாக்ஸிக் கண்டென்ட் பிடிக்குதுன்றவங்க பிரச்சனையே கிடையாது. எனக்கு அவங்கள பற்றி எனக்கு அந்த இதுவே கிடையாது. டாக்ஸிக் கண்டென்ட் பிடிக்காதவங்க ஏன்னா நம்மளால் ஸ்டார்டிங் வந்து 18+ கிடையாதுன்ற முடிவில் இருக்கும். ஏன்னா 18+ போடக்கூடாது. 18+ பேசுகிறதால நீ வந்து பெரிய வீரனோ பெரிய சூரனோ கிடையாதுன்றது தான் நம்ம இது கொள்கை. அதனால 18+ பேசி ஒன்றும் நடக்க போடல. உன் டீம்மேட்ஸ் மூலம் மதிக்கணும் முதல்ல. சரி உன் டீம்மேட்ஸ் முதல்ல மதிக்கணும், அதுதான் பிரச்சனை. சண்டை போடுறது பேட்டர் டீம்மேட்ஸ் நீ சண்டை போடுறது வேற. ஆனா சண்டை போடுறதா என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லியா சண்டை போடுறது வேற, டீம்மேட்ஸ் திட்டுறது வேற, அசிங்கமா திட்டுறதுங்கிறது வேற. அதுதான் கேள்வி. இப்ப உன் டீம்மேட்ஸ கலாய்க்கிறது வேற, சண்டை போடுறது வேற, உன் டீம்மேட்ஸ திட்டுறது வேற. அதுதான் அவன் பணி நிறுறான். அதுக்குதான் வந்து அவனுக்கு காசு அனுப்பிச்சு வச்சு நிறுத்தான். எங்க மதன் ஓபி கும்பலை காணோம். டிஸ்லைக் மட்டும் போட்டு ஓடி போயிச்சா. 23 likes 22 dislikes போடு 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 டிஸ்லைக் மட்டுமே நிறையா. வணக்கம் வா ப்ரோ விஜய் ப்ரோ, வா ப்ரோ கிவ் போலீஸ் கம்ப்ளைண்ட் ப்ரோ, கண்டிப்பாக போடுவோம் ப்ரோ. போடு ஊ ஓகே 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 கேட்குது நவ் ஓகே ப்ரோ. மைக் ஆகணும் கேட்குது. ஓகே மைக் ஓகே. யூஎன்யூ கேம் 18+ தான். அவனை ஏன் ப்ரோ யாரும் கேட்கவன ப்ரோ. அதாவது சிம்பிள் ப்ரோ, என்ன கேள்வி அப்படின்னா இப்போ யார் யார் வந்து டாக்ஸிக் கண்டென்ட் வந்து சமுதாயத்தை அதாவது யார் கெடுக்கிறாங்க அதிகமாக கெடுக்கிறாங்கன்றத ஃபஸ்ட் லைனில் டாப்பில் தான் வர முடியும் நம்ம. அதாவது ஒருத்த அதாவது ஒருத்த எவன் அதாவது எவனை பார்த்து எவன் இன்ஸ்பிரேஷன் வந்தான்றதான் கேள்வி. இப்போ
ஸோ இவனை பார்த்து தான் பாதி இவனை பார்த்து தான் முக்கால்வாசி பேர் 90% ஆஃப் த யூடியூபர்ஸ் வந்து 18+ போடணுன்ற வந்து இதை உருவாகிறானுங்க, இதை ஒரு ஆர்வத்தை உருவாக்குறாங்க, இவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க. இவனை முதல்ல இவன் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாம் 18+ வந்து 18+ போட மாட்டான் பாரு அடுத்தது. அதுதான் உண்மை. ஸ்டேட் டசன்ட் மேட்டர் யார் அது யூ ஆர் மீடியா நோம் டேக் ஆக்ஷன் தமிழன் சகோதரர் ஒன்று யார் இவன் வே அதர் ஸ்டேட்டா இது அதர் ஸ்டேட் ப்ரோ அப்படியா போடு சூப்பர்ப்பா வேற லெவல்ப்பா ஆல்ஃபா வேற லெவல் லட்சப்பில் இந்த பிரதீப் பையன் என்ன ஆச்சா பைசனில் மேலே கூட மேலே இருக்கான் பாரு அதுதான்ப்பா அதுதான்ப்பா நான் அதுதான் நான் கண்டிப்பாக நான் நியூஸ் போடுவேன்ப்பா என்னால முடிஞ்சால் கண்டிப்பாக போடுவேன்ப்பா நான் கண்டிப்பாக நான் போடுவேன் கவலையப்படாதீங்க இவனா சும்மா விடக்கூடாது சார் இவனா அப்படி நமக்காக தான் என்ன ஸ்டேட்டுப்பா இவன் இஸ் இன் அதர் ஸ்டேட்டா என்ன ஸ்டேட்டுப்பா சொல்லுங்கப்பா யாருப்பா என்ன ஸ்டேட்டில் இருக்கான்ப்பா சொல்லுங்கப்பா இன்ஃபன்ட்டு இன்ஃபேண்ட் சீக்கிரமா ப்ளீட் ஆகுது உனக்கு ஹெவியா ப்ளீட் ஆகுது இன்ஃபேண்ட் வாஸ் கில்டு இன்ஃபேண்ட் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டிங் லாபி ப்ரோ சரணம் வச்சிருக்கீங்களா கிரேட்ல வாட் இஸ் யுவர் ஏஜ் ப்ரோ இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ ஏகே இருக்கு பாருங்க நீங்க எந்த சேனல்ல ப்ரோ போடுறீங்க நான் சேனல்ல போன பேப்பர் ரிப்போர்ட்டர் நானு இங்கிலாந்தா அதர் ஸ்டேட்னு போட்டீங்க இங்கிலாந்துங்கிறீங்க சூப்பர்ப்பா ஏய் இது அதர் ஸ்டேட் இங்கிலாந்துங்க யூனிக் கேம் நான் வந்து தந்தியில் இருப்பேன் நான் வந்து தந்தி பேப்பரில் இருக்கேன் நான் தேதந்தி பேப்பரில் பெயிலுக்கு அப்ளை பண்ணிட்டு பண்ணட்டும் அதான் பெயிலுக்கு அப்ளை பண்ணட்டும் ஏய் அவன் லோக்கலில் இல்லையா அவன் வாட் இஸ் யுவர் ஏஜ் ஓ மை ஏஜ் ப்ரோ ஆமா தீந்து போச்சு ப்ரோ அடப்பாவி ஜேபி ப்ரோ வாங்க 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 அவன் அங்கதான் இருக்கான் ரூஃப் மேல தான் இருக்கான் கீழ அப்படியே ப்ரோ ஆமா ப்ரோ பாத்து பாத்து வா ஜேபி தூங்கு 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 நோ ஹி இஸ் ஆந்திரா ப்ரோ இப்படி வந்துடுவே கொடுங்க சீக்கிரம் UNQ கேமரா ப்ரோ ஆமா தீந்து போயிச்சு என்ன வருண் ப்ரோ ஆஸ் யூஷுவல் மதன் ஃபேன் டா வா வாட் இஸ் யுவர் ஏஜ் ப்ரோ என் ஏஜ் இப்போ என் ஏஜ் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்க வணக்கம் எட்டு கால் பூச்சி ப்ரோ வா ப்ரோ வாங்க ஜோஷா ப்ரோ வா ப்ரோ வணக்கம் எட்டு கால் பூச்சி ப்ரோ வருண் வருண் இஸ் ஆல்வேஸ் மதன் ஃபேன் தீவிர மதன் ஃபேன் அது அப்படிதான் போடு சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ப்ரோ ஐ அம் கொரியன் கெஸ் 34 சம ப்ரோ சம க்ளோஸ் ஆக்சுவலி ஐ அம் 35 ஆக்சுவலி நான் 35 இயர்ஸ் 35 நானே வயசு சொல்றேன் 35 இயர்ஸ் மை கெஸ் 45 இல்ல இல்ல ஐ அம் ஜஸ்ட் 35 நேரா போறோம் இல்ல எப்பயுமே ஒரு டிபேட்ல வந்து சப்போர்ட்டர்ஸ் கூட இருக்கிறது நமக்கு நல்லது அப்பதான் அவங்களோட வியூஸ் என்ன நம்ம வாங்க முடியும் தப்பே கிடையாது ஒன்னும் அதாவது போடு போடு சூப்பர் புலகிறான் ஆல்பா இஸ் புலந்து ஃபைங் மேன் ப்ரோ பேக் அடி ப்ரோ போச்சு போட்டான் ஜேபி போட்டான் ப்ரோ நீங்க 16 வயதுன்னு நினைச்சேன் ப்ரோ ஆ அப்படியா ஏயா 16 வயசுல ஏஜ் டசன்ட் மேட்டர் கண்டிப்பா ஏஜ் டசன்ட் மேட்டர் எனக்கு வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் மேன் ஐ ஹேவ் ஆதார் ஐடி ப்ரோ இருந்துட்டு போகுது ஏ நீ இன்னும் அந்த விடலையா இந்த ஆதார் ஐடி அதாவது அது இன்னொரு விஷயம் வயசு ஆனால்தான் உங்களுக்கு தெரிய வரும் என்ன பிரச்சனை இருக்குதுன்றதே தெரியும் அப்போதான் வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் பிபி கொலஸ்ட்ரால் இல்ல இல்ல அது இல்லையா அட பாவி அந்த பிரச்சனை இல்லையா சமுதாயத்துல சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனை என்னன்னு தெரிய வரும் உனக்கு
அது உங்களுக்கு இந்த வயசுல ஒண்ணுமே தெரியாது. ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஸ்கூல் கிடைக்கும் போது ஒண்ணுமே ஒரு விவரமும் தெரியாது. காலேஜ் முடிச்சு வெளியே வந்து சொசைட்டியை பார்க்கும் போதுதான் தெரியும் சொசைட்டி எவ்வளவு எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்பதான் அந்த ஒரு இந்த சொசைட்டியை உங்களை எப்படி ட்ரீட் பண்ணும் சொசைட்டி வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது அது அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. நீங்க சம்பாதிக்கும் போதுதான் தெரியும் அந்த பிரச்சனை என்னன்ட்டு. அப்ப தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசின்னு வரதெல்லாம் எவ்வளவு சில்லறத்தனமான வேலைன்றது அப்பதான் தெரியும் உங்களுக்கு. காலேஜ் படிக்கிற வரைக்கும் நாங்களும் அப்படிதான் பாக்கிருந்தோம். அதனாலதான் சொல்றோம் இப்ப அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் சொல்றோம். ஜாயின் பாலிடிக்ஸ் கண்டிப்பா ஜாயின் பண்ணோம் ப்ரோ. யார் யார் டிவி பாத்துருங்க டிவி வால்யூம் அவ்வளவு அதிகமா இது. பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ணணும் ப்ரோ கண்டிப்பா. அதாவது எல்லாருக்கும் அரசியல் நாலேஜ் கண்டிப்பா தேவை ப்ரோ. ஏன்னா நீங்க ஜாயின் நீங்க அரசியல் இருக்கணும் அவசியம் இல்ல. உங்களை எவன் ஆட்சி பண்றான் அவனோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? கண்டிப்பா அரசியல் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். அரசியல் பேசுங்க அரசியல் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த சலூன் கடையில போடுவோம் தெரியுமா? சலூன் கடை பேசுவோம் தெரியுமா? சமூக அரசியல் பேசாதீங்கன்னு போடுவோம் தெரியுமா? அது ரொம்ப தப்பான விஷயம். தயவுசெய்து அதான் போச்சுங்கி அதான் தயவுசெய்து அரசியல் பேசுங்கன்னு தான் சொல்றேன். இந்த மண்ணோட அரசியல் என்ன, இந்த மண்ணோட பாரம்பரியம் என்ன, இந்த மண்ணில் எந்த கட்சி ஆட்சி பண்ணுது, அதோட அது எப்படி வந்தாங்க, எப்படி எதை முதல் எது வச்சு வந்தாங்க, அதோட அரசியல் என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களையும் என்னையும் ஆட்சி பண்ணுறது யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்க கொள்கை என்ன, அந்த கொள்கை நமக்கு எப்படி சூட் ஆகுது இல்லையா ப்ரோ? டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எல்லாமே திராவிட கட்சிகள் தான் ப்ரோ. எல்லாமே திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. சிம்பிள் கான்செப்டுங்க. ஏடிஎம்கே இல்லாமல் டிஎம்கே கிடையாது, டிஎம்கே இல்லாமல் ஏடிஎம்கே கிடையாது. சப்போர்ட் மதன் போடு. ஓ வருண் ஓபி சப்போர்ட் மதன்னே மாத்திட்டாப்லையா? ஓ சூப்பர், பரவாயில்லப்பா. மதனுக்கு சப்போர்ட் சத்தியமா கிடையாது. ஒரு கட்சி நேம் இஸ் கருப்பு படை முன்னேற்ற கழகம். அவர் கட்சி நேம் இஸ் கருப்பு படை. கருப்பு படை வெள்ளை படை. நம்ம கட்சி தான் சொல்றான் நம்ம நம்மளு டார்க் போர்ஸ் இல்ல கருப்பு படை தானே. நீ வேற கருப்பு இல்ல ப்ரோ, இருட்டு. அரசியல் பேசுறவங்க உடனே எல்லாமே கோமா அரசியல் பேசுற எல்லாமே சீமான் ஃபேன் கிடையாது. தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. நயம் மாச கருப்பு இல்ல இல்ல, கருப்புன்றதுதான் நம்மளோட நிறமே. நம்மளோட நிலத்தின் நிறமே கருப்பு தான். சி கருப்பா இருக்கு, கருப்பா இருக்கிறது அட்வான்டேஜ் பா நமக்கு. சி ஸ்கின்ல வந்து வருண் ப்ரோ நைட் 10 மணி பப்ஜி வாங்க நம்ம கேம் ஆடிட்டு உங்களுக்கு சொல்றேன் மதனை பத்தி. சூப்பர் ப்ரோ. கீர்த்தி ப்ரோ சொல்றாரு பா. கீர்த்தி ப்ரோ தான் நமக்கு சீனியர் கேம்ல. அவர் சொல்லுவாரு வாங்க டாக்டர் அண்ணே வாங்க ப்ரோ. ஃப்ரெஞ்சு கூட திட்டுறது வேற, அவன் யாருன்னு தெரியாதவன் திட்டுறது. அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். சி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன வேணா பேசிக்குவோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எப்படினாலும் பேசிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நீ யாரை பற்றி வேணா பேசிக்கிறேன். ஆனால் இன்னொருத்தன்ட்ட டூ யூ ஃபாலோ நியூஸ் டிஎஸ்பி கேமிங்? இல்லை ப்ரோ நான் ஃபாலோ பண்ணல. ஆக்சுவலாக இன்னி தான் லைவ் பார்த்தேன் அந்த கேமிங், நியூஸ் டிஎஸ்பி கேமிங் லைவ் பார்த்தேன். பட் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. நான் ரெகுலராக ஃபாலோலாம் கிடையாது. இன்னி தான் பார்த்தேன். நீ காலையில் லைவ் பார்த்தேன் அவங்க லைவ். அந்த பொண்ணோட லைவ் இன்னைக்கு தான் காலைல பார்த்தேன். நியூ டிஎஸ்பி கேமிங் அது போல ஒரு பொண்ணு போடணும் தெரியுமா, அந்த கேமிங் அது பார்த்தேன் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். யூடியூப்ல திடீர்னு இது வந்துச்சு. ஐ நீட் யுவர் ஐடி. தோஸ் ஹூ சப்போர்ட் மதன் ஒரு நாள் உங்களும் உங்கள் ஃபேமிலியும் அபியூஸ் பண்ணுவோம் அப்ப. இல்ல இல்ல அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, வாங்க டெக்ஸ்டர் ப்ரோ ஹாய் ப்ரோ. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சி உங்க ஃபேமிலி அபியூஸ் பண்றான் ஓகே, நான் அதெல்லாம் பேசவே இல்லை. இப்ப என் கேள்வி என்னன்னா, எனக்கு என்ன பயம் இப்ப அப்படின்னா, அப்படியா மதன் அரெஸ்ட் பண்ண? இல்ல இல்ல போட்டு ஜேசன் சாமுவேல் எக்ஸ்போசிங் மதன் ஆல் டீடைல்ஸ். ஆமா இல்ல இல்ல அதாவது சி இப்ப நான் என்ன உங்க ஃபேமிலி யார் வேணா பேசலாம், தெருவில் போறவங்க கூட பேசுவான். ஆனா அதனால நீங்க பாதிப்பு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் டாக்ஸிக் கண்டென்ட்டை நால பின்ன நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே யாராவது பார்த்து கெட்டு போகக்கூடாதுன்ற பயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. கூடி சீக்கிரம் அடுத்த ஜென்ரேஷன் வந்துருவாங்கயா கூடி சீக்கிரம் கேமிங்க்குள்ள. இவனெல்லாம் கேமில் கண்டினியூ பண்ணா இந்த ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷன் சேர்த்து கெடுத்து விடுவான் அவன். நூப் கான்குரர் எப்பா போ வருண் ப்ரோ, அதுதான் நான் சொல்கிறேன். வருண் ப்ரோ கொஞ்சம் வருண் ப்ரோ
கொஞ்சம் இதாவே இருங்க. நம்ம இங்க வந்து யாரையும் திட்டுறதுக்காக வரல, வெயிட் பண்ணுங்க. நீங்க இப்ப நீங்க எதுக்கு நீங்க சண்டை போட்டீங்க கமெண்ட்ல? கமெண்ட்ல சண்டை போடாதீங்க. எதனால எதுக்குன்னு கேளுங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. சூன் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இரங்கல் பிரசிடென்ட் கோப்ரா பவர் வில் டேக் ஆக்ஷன். எடுப்போம், தயவுசெய்து எடுப்போம். நீங்க எனக்கு நீ எனக்கு மட்டும் லெட்டரா அனுப்பிச்சுன்னுக்குறேன். நீ எனக்கு லெட்டர் மட்டும் அனுப்புற, அந்த ஆக்ஷன் எடுப்புற தயவுசெய்து. அதான் இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, இது என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும்போது நிலம இன்னும் மோசமாக போகும். அடுத்த ஜென்ரேஷன் ஏற்கனவே நமக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்த்து நம்ம கேம் விளையாட வரும்போது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்த்து வரக்கூடாதுன்னு தான் பயமா இருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது பார்த்தா இவனை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுறாங்க தெரியுமா, அதுதான் சிக்கல். அங்கே கெட்ட வார்த்தை பேசினா பெரிய ஆள் ஆகும் இன்ஸ்பிரேஷன் தெரியுமா, அதுதான். இவன் மதன் நம்பர், இவன் மதன் நம்பரா? மதன் நம்பர் யாருக்குமே தெரியாதுப்பா, அதான்ப்பா சிக்கல். மதன் ஒரு ஆள், அவன் பேர் ஒரிஜினல் பேர் மதனான்னு கூட தெரியாதுப்பா யாருக்குமே. இப்போ அதுதான் சிக்கல். மதன் யாரு, மதன் எங்க இருக்கான், எந்த ஊர்ல இருக்கான், என்ன வேலை பாக்குறான், அவங்க அவங்க யாரு, அவன் என்ன பிசினஸ், அவன் கூட இருக்கவங்க யாரு, அவன் குடும்பம் என்ன, பையனா இல்ல பையனா, அப்படிதான் வாய்ஸ் பையன் மாதிரி தான் தெரியுது பார்த்தா. அதுக்கெல்லாம் ஆப் எல்லாம் இருக்கு ப்ரோ. இருக்கட்டும், நான் தெரியல எனக்கு அது என்னவா இருந்துட்டு போகுது. இல்ல கேம்ல அந்த ஆப்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாதுப்பா, நார்மலா போன் பேசும்போது அந்த ஆப் ஃபங்க்ஷன் ஆகும். கேம்ல இருந்து ப்ரோ யார் சொன்னது, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒர்க்கவும் இல்ல. இந்த Vivo Z1 Pro சொல்லிட்டு ஒரு அவ இன்பில்ட்ல கூட தரணும் இப்போ, அதெல்லாம் இன்பில்ட்ல இருக்கு கேம். அப்படியா, கேம்ல பேசுறது ஆ ஐயோ, அப்ப நம்ம தான் கொஞ்சம் பின்னாடி இருக்கோம். பரவால, அவன் அவன் என்ன வேணா இருந்துட்டு போய் பிரச்சனை இல்ல. அவன் முதல்ல யாரும் தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கயா, தென் ஹூ இஸ் தட் மேன், அதுதான் கேள்வி. ஹூ இஸ் தட் மேன், அதான் நான் கேட்கறேன். அவன் யாருன்றது தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, தயவுசெய்து நான் சொல்றேன். சி சப்போர்ட் பண்ண வேணாம். டார்க் இன்ஸ்டிட் யாரு ப்ரோ இது? டார்க் இன்ஸ்டிட் நமக்கு நம்மால் தெரிஞ்சவர் தான்ப்பா. அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு, டார்க் இன்ஸ்டிட் சேனல் வச்சிருக்காரு. ஜஸ்ட் லீவ் த டாபிக், லீவ் த டாபிக் சொல்ல முடியாதுப்பா. இது என்ன சொல்ல வரேன்னா, சமுதாய அது லிங்க்டின் அண்ட் எஃபில மதன் குமார் மாணிக்கம்னு சர்ச் பண்ணுங்க, அவன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அது கிடையாது. எது என்னாச்சு வருண் ப்ரோ, என்னாச்சு? எனக்கே ஓவரா தெரியணும். ஒன் ஆஃப் எம்எம்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, இது அந்த மதம் தான் கன்ஃபார்மா தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அதான் கேள்வி உல்ஃப் ப்ரோ, எனக்கு அதான் டவுட். என்ன அப்படின்னா, அவன் தான் நீங்க சொல்ற மதன் ஓகே, ஆனா அந்த மதம் தான் இந்த மதம் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ஏப்பா சர்ச் பண்ணுப்பா, மதன் குமார் மாணிக்கம்னு சர்ச் பண்ணுப்பா எஃபில போய் யாரு இருக்கான்னு பாப்போம். சத்தியமா கிடையாது, இவன் போட்டோலாம் சத்தியமா ஓபனா போட வாய்ப்பே கிடையாது. தலையில ரிக்ஷா கசப் பண்ணிடுறேன். எனக்கு அவன் யாராவது இருந்துருப்பது எனக்கு அதை பற்றி டவுட், எனக்கு தேவையே இல்லை. எனக்கு என்ன கேள்விக்குன்னா, மதன் முதல்ல அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்னன்னு யாருக்கா தெரிஞ்சாங்களா? அதான் என் கேள்வி. இப்போ அவன் சொல்லியிருக்கான் நான் எங்கேயாவது. ஹோட்டல் ஹீரோ ஓனர் சர்ச் கூகுள். ஹோட்டல் ஹீரோ ஓனரா? அப்படின்னா சேலத்தில் ஹோட்டல் ஹீரோன்னு எதாவது இருக்காப்பா? ஏன்பா ஆல்ஃபா போட்டிருக்கு.
சரி சரி யாரோ டிவி சேனல் அதிகமா ஜேபி உங்ககிட்ட இருந்தா மைக்ரோஃபோன் லெவல் கம்மி பண்ணு மேடவாக்கமா யாரும் அம்பத்தூர்னாங்க இப்போதான் அவனே ஃப்ராடு அப்புறம் ஃபேன்ஸு ஃப்ராடாக தான் இருக்கான் அப்படி நம்ம சொல்ல முடியாது இப்போ அதுதான் கேள்வி இப்போ அவன் எப்படி அவனை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஏன்பா ஒருத்தன் நான் கேட்குறேன் ஒருத்தன் ஒரு பொண்ணு அசிங்கமாக திட்டுறான் அப்படின்னா அவனை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க முதல்ல அது சொல்லுங்கள் எனக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்ச அவனை முதல்ல வருண் பை எனக்கு அந்த கேள்விக்கு முதல்ல சொல்லுப்பா எனக்கு வருண் பண்ணி முதல்ல எனக்கு எனக்கு ஒருத்தன் ஒருத்தன் பப்ளிக்காக ஒரு பொண்ணை திட்டான் ஒன்றும் இல்லைப்போ ரோட்டில் நாளைக்கு உங்கள் முன்னாடி ஒரு பொண்ணை ஒருத்தன் அசிங்கமாக திட்டான் அப்படின்னா நீங்கள் கேட்டு சும்மா வருவீங்களா மாட்டிங்களா இல்லை நீங்கள் அவனை எடுத்து கேள்வி கேட்பீங்க சொல்லுங்கள் இல்லை அதர் தான் 18+ தான் அதர் தான் 18+ அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது அவங்ககிட்ட அவனை இப்போ அவனா பெரிய ஜானதன் தம்பியா என்ன அவன் அதர் தான் 18+ என்ன சொல்கிறது அதே ஃபேன்ஸ் தப்பாக பேசாத இது அதுதான் நான் கேட்குறேன் அதுதான் நான் இரு வெயிட் பண்ண அதுதான் நான் சொல்கிறேன் பை அபியூஸ் டெத் த்ரெட் பப்ளிஷிங் சி என்ன அதாவது நான் சிம்பிள் நான் சொல்கிறேன்ப்பா தெருவில் சாக்கடை அடைச்சின்னு இருக்கு அப்படின்னா அந்த சாக்கடையில் அடைச்ச சாக்கடை வந்து என் வீட்டுக்குள்ளே வந்து வரக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போயே நான் முயற்சி எடுக்கிறேன் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அது ஏன் இப்போ டைரெக்டாக என்ன அஃபெக்ட் ஆச்சான்லாம் கேள்வி கிடையாது கார் நம்பர் 2349 பென்ஸ் ஏஎம்ஜி ஜிடிஎஸ் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கப்பா யாராவது எனக்கு டீட்டெயிலாம் தேவை ஆமாம் அதுதான் சொன்னேன்ல தலைவர் ஹீரோ ஹோட்டல் அம்பத்தூரில் அவனுக்கு இருக்குது ஜஸ்ட் அன் எமோஷ்னல் பாண்டு ஏ நான் கேட்குறேன் எப்படியா நான் கேட்குறேன் ஒரு பொண்ணை ஒருத்தன் நடு ரோட்டில் திட்டுவான் அப்படின்னா சி அதாவது நான் கேள்வி கேட்குறேன் சி ஒருத்தன் ஒரு பொண்ணை வந்து பப்ளிக்காக திட்டுறான்னு வச்சுக்கோ அது எப்படியா நீ எமோஷ்னல் பாண்ட் அவங்க கூட லிங்க் ஆகும் உனக்கு என் கேள்வி அதுதான் எனக்கு லெஃப்ட் ப்ரோ டிராக்டர் ஆண்ட ப்ரோ எப்படி டிராக்டர் ஆண்ட சூப்பர் பால் சூப்பர் பால் ரோட்ல ஒரு பொண்ணை ஒருத்த அசிங்கமா திட்டுறான்ற பட்சத்துல நீங்க போய் அவனை கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா இதான் என் கேள்வி ஒருத்தன் பொண்ணை அடிக்கிறான் திட்டலாம் அப்படின்னா நீங்க அவனை திட்டுவீங்களா மாட்டீங்களா போடு சூப்பர்ப்பா இது ரிப்போர்ட்டிங் சேனல் இல்ல அதான் இருக்கான் ப்ரோ இங்க கண்டிப்பா இவன் நாக்கு தான் இருக்கான் இல்ல இல்ல இங்க எனக்கு இங்க முன்னாடி என் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சு அவன் இன்னும் இன்னும் 8 பேர் தான் இருக்காங்க போடு 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 இப்ப என் கேள்வி பதில் சொல்லுங்க யாராவது இப்ப ஒருத்தன் நடு ரோட்ல ஒருத்தன் பொண்ணை திட்டுறான் அடிக்கிறான் சும்மா சும்மா திட்டுவானா ப்ரோவா ஏன் நான் கேட்குறேன் சரி நான் கேட்குறேன் ஒரு பொண்ணை எதுக்கு அவன் திட்டுறான் ஊர் முன்ன பின்ன மூஞ்சி ஊர் பேரே தெரியாத ஒரு பொண்ணை அதுவும் மூஞ்சி காட்டாத ஒரு பொண்ணை நீ எதுக்கு லைவ் சாட்டில் ஏன் திட்டுறா அதான் என் கேள்வி அந்த பொண்ணு என்ன கேட்குது ஏன் நீ 18+ பேசுகிற அப்படின்னு கேட்குது இவன் என்ன சொல்கிறான் ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் இது என்ன அநியாயம் அதுதான் சொன்னேன் அந்த அந்த பொண்ணு நான் கரெக்டாக அந்த அந்த கொஸ்டின் அந்த பொண்ணு கரெக்ட் கொஸ்டின் அந்த பொண்ணு கரெக்ட் க்வெஸ்சன் கேக்குதா ப்ரோ இந்த இன்ஸ்டா ஐடி டான் ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ நான் தான் ப்ரோ நான் தான் ப்ரோ அதான் நான் கேட்குறேன் சி அதாவது சி திட்டு வாங்குற பொண்ணு உங்க பொண்ணாருன்னு அவசியம் இல்லை அதுதான் நான் கேட்குறேன் சி அப்போ உனக்கு சமுதாயத்தில் என்னதான் பொறுப்பு இருக்கு சி உன்னை சி யூஆர் நாட் அன் இண்டிவிஜுவல் பர்சன் மேன் அதெல்லாம் எல்லாம் ஓகே இத்தனை நாள் கேட்ட வார்த்தை பேசினேன் பட் இன்னைக்கு தான் எல்லாரும் வரீங்க ஏன் ப்ரோ நான் ப்ரோ நான் ப்ரோ ஒரே நிமிஷம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னே தெரியும் நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ 18+ தான் போட்டு வச்சுன்னு இருக்கேன் நான் ஓ நேடு போட்டு நேடு போட்டு தோணை செத்துருக்கான் வாட் இஸ் இன்சைடு இந்த டீம் தான் இன்னும் அப்படியே இருக்குது முக்கியம்
பூனைக்கு யாரு மணி கட்டுவான்றதா இப்ப கேள்வி. இப்ப அது பூனைக்கு யாரு மணி கட்டினான்றதா கேள்வி. இன்னைக்கு மணி கட்டிட்டான் ஒருத்தன், அவன் சேனல்லையும் ஹேக் பண்ணிட்டானுங்க. எவன்லாம் இவனுக்கு எதிராக கேள்வி பேசுறானோ எல்லாருமே ஹேக் பண்ணி இருக்கானுங்க. அதுதான் நடக்குது இங்க. ஈவிலர் இப்பதான் பேர் ஒழுங்கா வச்சுட்டு வந்துக்கிறா. இதுக்கு முன்னாடி பேர் கண்டாவே வச்சிருந்தான் ஷேக்கு. ஆல் மதன் என்டிஸ் எல்லாரும் ஷேக்கே ஷேக்கே நீ டென்ஷனே ஆவா ஷேக்கே. நம்ம பதில் சொல்லுவோம் ஷேக்கே. நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஏன்னா பதில் இருக்கு நம்ம கிட்ட. சி ஏதாவது பதில் இல்லாதவன், நாலேஜ் இல்லாதவன் தான் வந்து மற்றவன் திட்டுவான். எடுத்தவனே கேள்வி கேட்டா திட்டுவான். கேள்வி கேட்டா பிடிக்காது. புரியுதா? அதனால வந்து பேரா தெரியும் சரி விடு சேக்கே. நீ தயவுசெய்து கேள்வி பேசாத. நீ தயவுசெய்து நீ பேசாத அமைதியா. நான் பேசிக்கிறேன், நான் டீல் பண்ணிக்கிறேன் விடு ப்ரோ. இதுல ப்ரோ இதை இப்ப பாத்தீங்க, சேனல் மாடரேட்டர் 18+ மெசேஜ் பண்றாங்கன்றதுக்காக சொல்லுங்க. நான் இவனுக்கு யூசர் டைம் அவுட் போடுறேன், ஷேக்க போடுறேன். இப்ப ஷேக்கோட மெசேஜ் யாரும் பார்க்க முடியாது. வெயிட் பண்ணுங்க, டெலிட் பண்ணிட்டேன். ஏப்பா அதுதான்ப்பா கேள்வி கேட்குறேன் நான். இப்போ போய் இல்லை அவன் திட்டுறான் இல்லையா, அவன் திட்டுறான். ஜேபி ரெடி கொடு ப்ரோ. அந்த இது போடுங்க. எது? பூச்சி. ஈவெண்ட் இல்லை என்கிட்ட, டவுன்லோட் பண்ணல. ரஜினிகாந்த் வந்து நீ ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராகவே இருந்தா யாரும் கேள்வி அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருப்பா. அவனை வந்து உருவாக்குனது யாரும் உருவாக்குறாங்க இல்லையா, அதுதான் உருவாக்குனது யாரும் தான் கேள்வி. இப்ப
ப்ரோ சும்மா திட்டுவானான்னு கேக்குறீங்க. சும்மா திட்டுவானா எதுக்கு ப்ரோ? வேற எப்படி எதுக்கு ப்ரோ திட்டுறான்? நான் என்ன கேக்குறேன்னா, நான் சிம்பிளா கேக்குறேன், நீ வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறப்போ, லைவ் ஸ்ட்ரீம்ல இப்ப என்ன வந்து திட்டுறாங்க கேள்வி கேக்குறான்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணும்? ஒருத்தவன திட்டுறாங்க, ஒருத்தன் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ என்ன பண்ண? அவனை நீ வந்து முடிஞ்ச டைம் அவுட் போட்டு முடிச்சிரு. நீ ஏன் அவங்ககிட்ட திட்டுறன்னு நான் கேக்குறேன். என்ன மெசேஜ்? கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா? சரி, ஸ்குவாட் வருதாப்பா? நான் பாக்கல, நீங்க பாருங்க. இருங்க, நான் சீரியஸா நான் சொல்ல, நான் விளையாடுற மூட்லயே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நான் 28 OP. ஓகே, என் கேள்வி என்ன அப்படின்னா, சி இந்த மதம்னா இந்த மதம் நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்கன்னு என் கேள்வி. இப்ப நீங்க எப்படி காசு வெரிஃபை பண்றீங்கன்னு என் கேள்வி. எனக்கு அதுதான் டவுட். எனக்கு ஜேபி ஜேபி மைக்ரோஃபோன் லெவல் கம்மி பண்ணி போன மாதிரி சொன்னேன் நானு. என்னோடது இல்ல ப்ரோ, என்னோடது இல்ல, இந்த சவுண்ட் என்னோடது இல்ல, கண்டிப்பா இல்ல. என்ன அப்ப ஒண்ணே தான் நினைக்கிறேன் பால்ஃபா வந்து மைக்ரோஃபோன் மட்டும் கம்மி பண்ணிக்க ஆல்பா. அர ஒண்ணு வேணாம். ஏதா கண்ணு இருந்தா மார்க் பண்ணுங்க ப்ரோ. அப்போ வியூவர்ஸ் ஏன் பாக்குறான்னு சொல்றீங்க? அப்போ மார்க் ஆப்ஸ் நிறைய சனம். ஐயோ, அதைத்தான் போ நானும் சொல்றேன். இப்ப சி அவனுக்கு மாக்காப்பாயன் பேசுறான், மாக்காப்பாயன் கூட விளையாடுறான். அதாவது அவங்களோட லெவல் அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களும் அவ்வளவுதான், அப்ப அவங்களும் வியூவர்ஸ் மாதிரி தான். இப்ப அவனுக்கு ஏன் அவார்டு கொடுத்தாங்க? அவார்டு கொடுத்ததும் அவ்வளவுதான், எல்லாம் அவ்வளவுதான் ப்ரோ. சி அதாவது நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, சி ஒரு சமுதாயத்துல இவ்வளவு பேர் டாக்ஸிக் எலமெண்ட்ஸ் இருக்காங்கிறதுக்காக நீங்களும் டாக்ஸிக் எலமெண்ட் ஒத்துக்க முடியாது இல்லையா? அதுதான் என் கேள்வி. இப்ப ஒருத்த செலிபிரிட்டி ஆயிட்டான்றதுக்காக அவன் பண்றது தப்புலாம் கரெக்ட் ஆயிட முடியுமா? என்ன ஏன் பதில் சொல்ல பெறாது? இப்ப ஒருத்தன் தப்பு பண்றதுக்காக நாளைக்கு வந்து மாக்காப்பா தப்பு பண்ணாருன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? மதன் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? மதன் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் போடாம அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன் எனக்கு கன்னு மார்க் பண்ணுன்னு சொல்றேன் நானு, வெறுப்பேத்தாதீங்களா? ப்ரோ யூஜி தான் மார்க் பண்ணல, 150 ஆமா ட்ரா பண்ணிருக்க போறோம். எங்கப்பா ப்ரோ அந்த கேட்ட ஏகேம் போடுறோம் ப்ரோ? இல்ல யூஜி எத்துறேன், எதுக்கே எத்துறேன்னு. மதன் டொனேஷன் பத்தி சொல்லுங்க. மதன் டொனேஷன் எப்பப்பா பண்ணாரு? அவன் வாயிலே வட சுட்டுன இருக்கானேப்பா. அந்த டொனேஷன்ல தான்டா இவ்வளவு பிரச்சனை வந்து, அந்த டொனேஷன்ல தான் இவ்வளவு பிரச்சனை வந்து. இப்ப அதுதான் நியூஸ்ல போட்டாங்க. சி அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கதே மொத்தம் 125,000 போலீஸ் கூட இல்லப்பா தமிழ்நாட்டில். அவனுக்கு வேலை என்ன? பப்ஜி உட்காந்து பார்த்துனா வேலை நினைச்சுங்களா? அவனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்ல உட்காந்து கிரைம் உட்காந்து பார்ப்பானா? உட்காந்து பப்ஜி உட்காந்து பார்த்துன்னு இருப்பானா? என்ன பேசுறீங்க? ஐ ஆம் மதன். அப்படியா? சூப்பர். வாப்பா, நேற்று இதே மாதிரி ஒருத்தர் மதன் ஒருத்தர் வந்தாப்ல. பேசுங்க, தயவுசெய்து பேசுங்க, தாராளமா பேசுங்க. மதன் டொனேஷன் பத்தி 18+ சேனல் தானே ப்ரோ? தென் எப்படி கேஸ்? 18+ சேனல் தானே? அப்படின்னா அவர் என்ன தப்பு பண்றது? 18+ போட்டு லைவ் போடுறாரு. எப்பா 18+னா? சி 18+ நீ போட்டு, 18+ என்ன அர்த்தம்? நானும் வளர்ந்துட்டு நீ வளர்ந்துட்ட, ஓட்டு போடுற வயசு தான் 18. 18 என்ன கணக்கு? 18 நீ ஓட்டு போடுற வயசு, அதனால அதுக்காக அது ஒன்று
இவனுங்க 18 பிளஸ் போட்ட உடனே இவனுங்க அந்த இல்ல கெட்ட வார்த்தை இல்ல 18 பிளஸ் போடுறதுங்கிறது ஓட்டு ஓட்டு போடுறதுக்கான வயசு நீ மெச்சூரிட்டி அடைஞ்ச வயசு அதுக்காக கெட்ட வார்த்தை பேசுற வயசா என்ன அது 18 பிளஸ்னா எந்த ஊர்ல அதான் நடக்குது எல்லாம் 18 பிளஸ்னா கெட்ட வார்த்தை பேசுற வயசு நீங்களா நினைச்சுக்கிட்டீங்களா என்ன எப்படி மதன் என்ன பண்ணுவான் இப்போ இப்போ நியூஸ் 18 மேலே கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுப்பான் இல்லை டிஃபமேஷன் கேஸ் போடுவான் அதிகபட்சம் போனால் அது போடுவான் இல்லை இல்லைனா சேனல் ஹேக் பண்ணிடுவான் இல்லை முன்ஜாமீன் வாங்குவான் அவ்வளோதான் வேற என்ன பண்ணுவான் ஏய் என்னெல்லாம் நம்பி விளையாடாதீங்கப்பா என் கையில் ஷார்ட் கன் வச்சுன்னு இருக்கேன் யூ வில் நாட் பாதர் அபவுட் திஸ் ஃபெலோ அதுதான் பிரச்சனை இல்லை சி அது நீ மதன் 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 என்னை பற்றி கவலைப்படுறான்றதுக்காக நான் பேசலை நான் பேசுறது பார்க்குற நாலு பேர் திருந்தனா போதும் தான் நான் பேசுறேன் புரியுதா எனக்கு மதன் திருந்தனெல்லாம் கேள்வி இல்லை நான் மதன் இங்கே பாட்டா இனிமையா நான் தான் எனக்கு இருந்து பாட்டுக்கு இல்ல பாட்டு நான் வந்து போகுது எனக்கு ஆல்பா ப்ரோ ஓவரா பேசாதீங்க ஏம்பா கேள்வி என்னன்னு சொல்லுப்பா ஆல்பா பேசலாம் பேசலங்கிறது பிரச்சனை இல்லப்ப ஆல்பாவா யாரு ப்ரோ பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கமெண்ட் பண்றது இல்ல இல்ல லைவ்ல லைவ்ல நான் என்ன ஏப்பா என்னப்ப புரியலப்பா என்னப்பா எனக்கு சவுண்டமா புல்லட் ப்ளீஸ் லைவ்ல தான் யாரு இல்ல இல்ல அது கேக்குறேன் அது நம்ம இவங்க மதனோட ஃபேன்ஸா ஐ வில் ஹேக் யுவர் சேனல் பண்ணிக்கோ ஹேக் பண்ணிக்கோ என்ன பிரச்சனை டேய் டேய் ஹேக் பண்றியா சோமாலி யார் இது கமெண்ட் கமெண்ட் பார்த்து படிக்கிற கேப்ல அடிச்சிட்டானேப்பா கமெண்ட் பார்த்து படிக்கிறியா அப்படின் ஒரு நிமிஷம் யாரோ கமெண்ட் போடுது ப்ரோ மதன் டெல்லிங் சூப்பர் சேட் கூகுள் காரணம் ப்ரோ சின்ன பசங்க கூட ப்ரோ ரைட் ஆல் பாய் நீ ப்ரோ ஃபேன் மரியாதை ஃப்ரம் மதன் ஃபேன்ஸ் கரெக்ட் ப்ரோ சின்ன பசங்க கேட்கறது ஸ்மால் பாய் மீன்ஸ் 18 பிளஸ் லைவ்ல 18 பிளஸ் இருக்கும் அப்புறம் என்னத்துக்கு 18 பிளஸ் இருக்கிறவங்க தான் 18 பிளஸ் குள்ள டொனேட் பண்ணுவோம் ஏன் இப்போ சுட்டிக்கெல்லாம் 18 பிளஸ் இருக்குது அவன்லாம் என்ன இதே வா கைவி கைவி எனக்கு இல்லை 18 பிளஸ் இருக்கிறவங்க டொனேட் பண்ண அவசியம்லாம் கிடையாதுப்பா 18 பிளஸ் உனக்கு பர்சனலாக இல்லைன்னா வச்சுக்கோ உன் வீட்டில் இருக்கிறவன் இதெல்லாம் காசு பிடிங்கி பண்ணுவான் பஞ்சாபில் நீங்கள் பார்க்கலையா கேஸு பஞ்சாபில் ஒருத்தன் அவன் அவன் பேரண்ட்ஸோட ஐடி கார்டுலேருந்து இல்ல இருட்டும் சி ஹேட்டர்ஸ்லாம் நீ வரட்டும் பண்ண ஹேட்டர்ஸ் பத்தி எல்லாம் கவலைப்படல பஞ்சாப்ல ஒருத்தவங்க ஃபேமிலிலேருந்து 17 லட்சம் கிரெடிட் கார்டுலேருந்து தெரியும் அவங்க ஃபேமிலி பேரண்ட்ஸ்க்கு தெரியாம ஸ்வைப் பண்ணிருக்கான் எப்படி பண்ணா அவனுக்கு அக்கௌண்டே கிடையாது அவனுக்கு சின்ன பையன் அவனுக்கு இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது 18 பிளஸ் போட்டிருக்கான் அவன் வரலான்றதுக்காகலாம் அடி ப்ரோ முன்னாடியே இருக்கான் எங்க ப்ரோ இருக்கான் ப்ரோ போட்டிங்களா இல்லையான்னு இப்ப முடிச்சுதான் இப்ப நான் ரிவை பண்றேன் அதான் கேட்டுங்க நான் போட்டியா ப்ரோ இல்லையா ப்ரோ கேக்கு கேக்கல எனக்கு தட்ஸ் அந்த பஞ்சாப் சின்ன பையன் மிஸ்டேக் ப்ரோ ஆ பஞ்சாப் சின்ன பையன் மிஸ்டேக் இல்ல பேரண்ட்ஸ் மிஸ்டேக் ஐடி கார்டுக்கு கிரெடிட் கார்டில் பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க அது கிரெடிட் கார்டு அவங்க பேரண்ட்ஸோட மிஸ்டேக் ப்ரோ இட்ஸ் நாட் த மிஸ்டேக் ஆஃப் தட் பாய் இவனை இந்த மாதிரி ஆட்களை ஏமாத்தி பண்ணுறாங்க தெரியுமா இந்த மாதிரி தான் வேற ஒன்றுமே கிடையாது சிம்பிள் மேட்ரு
இப்போ நாளா இப்போ நான் டோர்னமெண்ட் வச்சிருக்கேன் ப்ரோ, நாளைக்கு சிம்பிளா சொல்ல டிடி டோர்னமெண்ட் வச்சிருக்கேன், 18 பிளஸ் பசங்கள்ட்ட நான் காசே வாங்கல நான். சார் 18 மைனஸ்க்கு இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு காசு கட்ட முடியாதுன்னா 18 பிளஸ் பசங்களுக்கு காசே வாங்கல. உன்னால 18 பிளஸாக இருந்தால் அக்கௌண்ட் வச்சிருந்தா மட்டும் நீங்கள் உன்ட்டு என்ட்ரி ஃபீ 20 ரூபா என்ட்ரி ஃபீ கூட அவ்வளோதான், என்ட்ரி ஃபீ இல்லையா பிரச்சனையே கிடையாது, என்ட்ரி ஃபீ நான் கலெக்டே பண்ணல பசங்கள்கிட்ட அவ்வளோதான். நான் டோர்னமெண்ட் நடத்துனா நான் பசங்கள்கிட்ட நான் காலேஜ் போகிற பசங்க அவங்களால் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அவங்க மட்டும் தான் பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணால் ஓகே இல்லை, சிம்பிள் தான். என்ன அபிஷேக் சிம்பிள் தான் இப்போ நீ சொல்லிட்டல, என்ன சொல்லிட்டேன் அதான் அந்த பஞ்சாப் சின்ன பையன் மிஸ்டேக், யூ நாட் அண்டர்ஸ்டாண்டிங், யூ நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த லாவா, இட்ஸ் பியூர்லி மேனிபுலேஷன் தட்ஸ் ஆல். எது மேனிபுலேஷன்? எனக்கு அதான் புரியல, எது மேனிபுலேஷன்? நீங்கள் யார் யார் மேலே மேனிபுலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். தெரியும் தெரியும், அந்த மனசு தான் சார் கடவுள், கரெக்டு. ராஜு ப்ரோ அப்படி இல்லை, வேற எப்படி, எது எது மேனிபுலேட் பண்ணாங்க? இல்லாத ஒரு விஷயத்தை எது மேனிபுலேட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எது விஷயம்னு கேட்கணும், என்ன கேட்கணும், ஏ கார் இதை வருது, நீ தானா? நான் ஓப்பன்ல சுத்தி நிற்கிறேன் பார், அதனால இல்லை நான் சீரியஸா சொல்றேன் நான். இதுல எதுவுமே மேனிபுலேஷன் அப்படிங்கல, மேனிபுலேஷன் எதுன்னு சொல்லுங்கப்பா, எது மேனிபுலேஷன் சொல்லுங்கப்பா. இல்ல அவன் அவன் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னாலே யூ ஆர் இன் ஈகோ வித் தலைவர் மதன். ஐயோ தலைவர் மதன் கூட ஈகோவான், இல்லை குட் ஜோக் மேன், சீரியஸ்லி குட் ஜோக் மேன், சீரியஸாக நான் வந்து எனக்கு தலைவர் தலைவர் மதனா? ஆமாம் தலைவர் மதன் சொல்கிறேன், இல்லை 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 நீயா ரிப்ளை மீ லாஸ்ட் கமெண்ட் போ, என்னது லாஸ்ட் கமெண்ட் வரும் சொல்லு, என்ன சொல்லு வரும் சொல்லு, ரிப்ளை பண்ணுறானுங்க ப்ரோ எனக்கு. எது இப்போ எதாவது அவன் கமெண்ட் ப்ரோ, மதன் டெல்லிங் சூப்பர் சன் கூகுள் காரனை விட அப்போ சுந்தர் பிச்சை மேலேயும் கேஸ் போடுறாங்கன்னா டாப் ப்ரோ. அதாவது ஐயோ ஏன் ப்ரோ அப்படி பண்றீங்க, லாஸ்ட் எனக்கும் மதனுக்கு வாய்க்கா சண்டையா என்ன, இல்ல எனக்கு அவனுக்கு வாய்க்கா தகராறா, இல்ல இல்ல பங்காளி பிரச்சனையா, இது என்ன பிரச்சனை எனக்கும் அவனுக்கும், இல்ல எனக்கும் மதனுக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில, ஏன் அப்படி பண்றீங்க? பர்சனலா எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, யாருன்னு தெரிஞ்சவங்க தான் சண்டை போட முடியும், தெரியாதவங்க எப்படி சண்டை போட முடியும்? அப்படியே அவனுக்கு அவன் போன் நம்பர் தெரிஞ்சு அவன் ஷேர் பண்ணீங்க, மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதான் அவன் போன் நம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம். அது அவன் போன் நம்பரா இல்ல வேற யாராவது போன் நம்பரா இன்னும் யாருக்குமே தெரியாதயா. கடைசியில இந்த நான் அவன் இல்லை படத்துல வரா மாதிரிதான் தெரியும், நான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போக போறேன் கடைசியில் எல்லார்ட்டையும். நீ தானே காசு கொடுத்து ஏமாத்தினே, காசு வாங்கி ஏமாத்தினே, நான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாத்த போறான் ப்ரோ. ஐ லைக் மதன் பிகாஸ் இஸ் சப்போர்ட் டு அதர் ஸ்ட்ரீமர் அண்ட் டொனேஷன், தட்ஸ் ஆல் நதிங். சோ டாக் டு டே அந்த டொனேஷனுக்கு தான்டா எங்கடா ப்ரூஃப் இருக்கு, ஏன்டா? இல்ல 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 இல்ல, அவன் டொனேஷன் டு அதர் ஸ்ட்ரீமர்ஸ் ஆ, அதர் ஸ்ட்ரீமர்ஸ் டொனேட் பண்ணாப்ல, ஸ்ட்ரீமர்ஸ் ஓகே. அதுதான் அவன் ஸ்ட்ரீமர் டொனேட் பண்றதெல்லாம் என்ன அப்படின்னா அடியாட்களுக்கு சம்பளம் கொடுக்குற விஷயம் அது, அது பாட் ஸ்குவாட் இல்லையா? அது அது பாட் ஸ்குவாட் கிடையாது, அடியாட்கள் சம்பளம் கொடுத்து வச்சிருக்க கம்பெனி அது. ப்ரோ மதன் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க ப்ரோ, போடுற இது இதை புஷ் பண்ண விதத்தில் புஷ் பண்ணால் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரோ, ஏன் பண்ண மாட்டாங்க ப்ரோ? மதன் பாவம் ப்ரோ, லைவ் கூட போடல, அபியூஸ் பண்ணுறது கூட குறைச்சிக்கிட்டான், குறைச்சிக்கிட்டானா ப்ரோ? நேற்று நைட்டுனா, நேற்று நைட்டு கூட அப்போ கூட 18 பிளஸ் பேசினுக்கிறான் ப்ரோ. யோ என்ன இங்க நிப்பாட்டி ஆல்பா, அப்படி பின்ன கார் பறந்துனா பொட்டி ஆகி இருப்பாங்க நேரம். ஓ மதனா எங்க பா, யாரும் பேசல அதுக்கு அப்புறம் ஃபுல் டவுன்ல இருக்கானுங்க, ஃபுல் டவுன். ஆல்பா ப்ரோ இல்ல இல்ல மேல 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 ஓட இருக்கான், காட்டி மேல இருக்கான். ஜாக்கிரத ராஜா, நான் எங்க கமெண்ட் படிச்சுன்னு இருக்கிறேன், ஒன்றும் தெரியாது. யோ உனக்கு தெரியுமா அவன் இதெல்லாம் பண்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா? ஐ ஆம் 17, மை பேரண்ட்ஸ் கேவ் மீ 10K as பாக்கெட் மணி, ஓகே தட் இஸ் மை விஷ் டு ஸ்பெண்ட் ஆன் சம்திங், தட் இஸ் மை விஷ், ஓகே. இப்போ அதுதான் பிரச்சனை, இப்போ பண்ணாவது TNEB ஒருத்த மெசேஜ் பண்ணிருக்கா பையனா, 17 வயசு என் வீட்டில் எனக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க,
அது என் பாக்கெட் மணி, நான் எதுக்காக செலவு பண்ண போறேன். இதுதான் பிரச்சனை இங்க. ஏன்னா உன்னால 17 வயசுல உன்னால எமோஷனலா வந்து டிசைட் பண்ணவே முடியாது. பிரியாணி மேன் பண்றது கரெக்டா போகும். இப்போ பிரியாணி மேன் பண்ணது அதான் பூனைக்கு மணி கட்டின கதை தான் பிரியாணி மேன் பண்ணது. வாட் பிரியாணி மேன் டிட் வாஸ் லைக் பெல்லிங் த கேட், அவ்வளவுதான். கேட்டுக்கு பெல் பண்ணார், அவ்வளவுதான். டுமாரோ யுவர் வீடியோ கோயிங் டு பி ட்ரோல்ட் இன் சோஷியல் மீடியா. தயவுசெய்து பண்ணுங்கன்ற எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுன்ற எனக்கு. சி ஐயோ நான் சொல்றேனையா, ஏன் நான் பே நான் யாருக்கு நான் கெட்டதே நினைக்கலையா? ஏன் வீடியோ நீ ட்ரோல் பண்ணதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லையா? நான் என்ன கேட்கறேன்னா, நீ ட்ரோல் பண்ண ஆசைப்பட்டனா எவன் ஓ ஓ ஓ யோ ரீலோட் ஆயிடுச்சு இப்ப பாத்து கட்டாயம் நாலு மூணு நாள் நாக்கே அங்க போலாம் போலாம் ஏ போலாம் 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 வா போலாம் போலாம் வா பின்னாடி 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 காரு நீ எங்க இருக்க இன்ஃபன்ட் நான் தான வச்சிருக்கேன் கீழ கீழ ஒரு ஒருத்தர் தான் இருக்கான் போடா கோமாளிங்களா அடா போய் மேல மேல எத்தனை ஸ்குவாட் பா சரி விடு பரவால இப்போ கேஸ்னா பேட் வேர்ட் மட்டும் தானா பட் பண மோசடினா எப்படி அக்ரி இட் ஆல் டிபெண்ட் ஆன் ஹியூமன் தான இஸ் நாட் டுவர்ட் கிவ்ஸ் மணி ப்ரோ இங்க ஒரே நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருப்பா யாரு இருப்பா ஒரே நிமிஷம் இருப்பா இப்ப பேச விடுப்பா பேச விடுப்பா இல்ல அதுதான் பிரச்சனை இப்ப அதாவது நான் இப்ப என்ன சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்றேன் அப்படின்னா டிஎன்இபிக்கு தான் நான் பதில் சொல்லேன் இப்ப என்ன அப்படின்னா சி யுவர் மணி தான் இப்ப அதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னா உன் மணியை எதுக்கு யூஸ் பண்றா அப்படிங்கறத கேக்குறோம் ஆல்பா ப்ரோ நீ லெஃப்ட்ல பாத்தியா இல்லையா நான் மாத்திக்கிட்டேன் இது மாத்து ப்ரோ மாத்து பட் நான் ரெண்டு பேர் பக்கம் தான் இவாடிஸ்டான் ஓடே மார் நீங்க நீ எனக்கு கொடுங்க நான் கொண்டு போய் சேர்க்கறேன் அப்படின்னு நான் தெரியுமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ப்ரூஃப் இருக்கான்றதான் கேள்வி இப்ப அதுக்கு கொண்ட ப்ரூஃப் இருக்கா ஓ ஐ சப்போர்ட் யூ வை ப்ரோ நான் சப்போர்ட் பண்ணல ப்ரோ ஒரே நிமிஷம் நான் உங்களை டைம் அவுட்டே பண்ணல ப்ரோ திரும்பி வர ஸ்குவாட் இல்ல ஒரே நிமிஷம் நான் உங்களை சப்போர்ட் நான் டைம் அவுட் பண்ணவே இல்லையே ப்ரோ இங்க பாருங்க இல்ல டைம் அவுட் பண்ணது எல்லாமே யாருன்னா நம்ம மாடரேட்டர்ஸ் தான் இல்ல டைம் அவுட் பண்ணது எல்லாமே மாடரேட்டர்ஸ் தான் நான் எதுவுமே பண்ணல நான் வந்து கேம் விளையாண்டுக்கிறேன் கமெண்ட் பண்ணி நீ இது பண்ணிடலாம் நீ ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஹெல்ப் பண்ணி ப்ரோ இல்ல ப்ரோ இன்ஃபான்டா சாரி சாரி இன்ஃபான்ட் இன்ஃபான்ட் 9 கில் போட்டுருக்கயா மனுஷனே இல்ல அவன் கேட்டது ப்ரூஃப் ஒரு ஒரு ஸ்கோன வந்து வந்து போகுது அவ கேட்டது ப்ரூஃப் இருக்கா எதுக்கு ப்ரூஃப் வேணும் ஏப்பா மதன் பேசின வீடியோவே தான் இருக்குதேப்பா எனக்கு 10 நிமிஷத்துல 50,000 ரூபாய் சேர்ந்து போச்சு அப்படின்னு அவன் பேசுற வீடியோவே இருக்குதே நான் 20,000 கொடுத்து அப்படின்னு சொல்றேன் தெரியுமா அவன் 20,000 கொடுத்து ப்ரூஃப் இருக்கான் தான் கேக்குறேன் நானு மேல 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 டொனேஷன் பண்றது அபியூஸ் பண்ண இல்ல இல்ல சி அவன் அவன் லிட்டரல் ஏ மதன் காசு கேட்டதான் இருக்குதேப்பா ஏ அந்த நியூஸ் சேனல்ல இருக்குதேப்பா நீங்க நியூஸ் சேனல் பாத்தீங்களா இல்லையா வருண் பிரா நீ பாத்தியா இல்லையான்னு தெரியல சீரியஸ்லி பிரியாணி மேன் டொனேஷன்லயும் இது ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃப் இருக்கு அதானே யூ ஷுட் நாட் டிசைட் வாட் ஐ ஷுட் ஸ்பெண்ட் ஐ ஹேவ் டு டிசைட் தட் இட் மீன்ஸ் கோ ராங் ஆர் குட் வை ஆர் யூ கேரிங் அவுட் இட்ஸ் இட்ஸ் சோல் டிஷ் ஏ இட்ஸ் சோல் டிஷ் தான் மை டொனேஷன் ஆல் ஃபேக் லைக் ஆஃப்லைன் சினிமாட்டிக் ஆல் இஸ் டிஸ்கார்ட் சர்வர் டிராமா எக்ஸாக்ட்லி அதே தான் இல்ல டிஎன்இபி நான் உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சி அதாவது நான் உங்களை பத்தி இல்ல 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 ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அதாவது நீங்க எதுக்கு வேணா செலவு பண்ணிக்க பிரச்சனையே கிடையாது ஆனா எப்பா நீ திருடனுக்கு கூட கொடுப்பா யாரு வேணாம்னு சொல்லப்பா ஆனா
உங்கள்ட்ட பணம் மோசடி பணம் ஏமாத்துறான் தெரியுமா, அந்த ஏமாத்துறது தான் இப்போ கேள்வி கேட்குறேன். அதாவது எப்படின்னா, இப்போ நான் வந்து கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வந்து இப்போ இதுதான் இந்த களவாணி படத்தில் வரும் தெரியுமா, பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துகிறேன்னு ஒருத்தர் காசு கலெக்ட் பண்ணுவான் தெரியுமா, ஆனால் அவனும் நோட்டெல்லாம் எழுதுவான் வாங்கி. நைட் பாட் சேர்த்து போடுப்பா. அதாவது ஐயோ நான் ஒரே லாஸ்ட் சர்வைவர் போய் எனக்கு எதுக்கு ஈகோ இருக்கும் நான் கேட்குறேன். இதுக்கு அப்புறம் மதன் ஃபேஸ் கேம் வைப்பானா, மதன் ஃபேஸ் கேம் வைப்பானா வாய்ப்பே கிடையாது ப்ரோ. நான் என்ன கேட்குறேன், மதனுக்கு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது ஹோட்டல் இதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஃபேஸ் கேம் வைக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஒருத்தன்ட்ட காசு வாங்குறேன் அப்படின்னா என்னை நம்பி எப்படியா நீ கொடுப்ப? நீ எனக்கு அதான் கேள்வி. பண்றாங்கன்னா ஜெயில இருக்கிற அக்யூஸ் தான் ரிலீஸ் பண்ணிட முடியுமா? இப்ப அதான் என் கேள்வியும் அதான். இப்ப விஜய் மல்லையா 9,000 crore அடிச்சுட்டு நான் 1,000 crore டொனேட் பண்ணிட்டேன், என்ன விட்டுருன்னு சொன்னா விட்டுருவீங்களா யாராவது? அது டொனேஷன் யாரோட காசு? மதன் ஷோட ப்ரூஃப் வீடியோ நீட் தட் மணி யோ. அதுதான் எல்லாமே இதுதான். அதெல்லாம் அந்த விமல் பண்ற மாதிரி தான். அது நோட்ல காசு எடுத்து எழுதுற மாதிரி தான் கணக்கு. அதெல்லாம் நம்பின்னு இருக்கீங்க. அவன் அந்த 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 பர்சனல் நீங்க வெரிஃபை பண்ணீங்களா அந்த விஷயம்? தெரியும் ஒண்ணுமே இல்லையா? அதான்ப்பா எல்லாமே வந்து ஃபேக் ட்ராமா தான்ப்பா. நீ மதன் டொனேட் பண்ணான்னு ஏதாவது ஒரு குடும்பத்தை காட்டுன்னு நான் கேட்குறேன். அதான் நான் கேட்குறேன், மதன்ஸ் கேர்ள்ஸ் அப்பா பேசுகிறான் உண்மை, 100% உண்மை. நான் கேட்குறேன், மதன் டொனேட் பண்ணான்னு ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்துச்சுன்னு ஒரு எனக்கு ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் என்கிட்ட ப்ரூஃப் கேட்குறீங்கல்ல, இதுக்கே போயிடுவோம்மா. யாராவது எனக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுங்கப்பா. மதன் இவங்களுக்கு தான் டொனேட் பண்ணான், மதன் இவங்க டொனேட் பண்ணால் மதன்னால இவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா மதன் இவங்க டொனேட் பண்ண நல்லா இருக்கா சொல்லுங்கப்பா. யாராவது ப்ரூஃப் காட்டுங்கப்பா. இவன் பொண்ணுங்களை எவ்வளவு அசிங்கமா பேசணும் விட்டு வைக்க தெரியுது. பிடிச்சிருக்கு அதான் ஃபேன்ஸ் மதனுக்கு. என்னது பிடிச்சிருக்கு அதான் ஃபேன்ஸ். அதனால என்ன பிடிச்சிருக்கு அதான் கேள்வி. எதனால பிடிச்சிருக்கு அவன் கெட்ட? அதாவது ஒரு பொண்ணு அசிங்கமா பேசுறது அவனுக்கு பிடிச்சிருக்கா? என்ன ரசனையா அவங்களுக்குலாம்? அப்ப எனக்கு அதான் புரியல. எனக்கு ஒரு பொண்ணு அசிங்கசிங்கமா திட்டுறாய், அவன் கேவலமா திட்டுறாய், அது ஒண்ணு பிடிச்சிருக்கா? எப்படியா நீங்க ரசிக்கிறீங்க அதை? வெரிஃபிகேஷன் எப்பா மிலா பேஸ் வெரிஃபிகேஷன் மிலாப்னா மிலாப்னா என்னது? என்னன்னு கேட்டு வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. நீ டொனேட் பண்ண வேணா, அதாவது எப்படி தெரியுமா இது? எஸ் தேர் ஆர் கோ அண்ட் கோ சி இஸ் மதன் இன்ஸ்டா பேஜ். யோ அதான் திருப்பி சொல்றேன் நானு, திருப்பி நான் சொல்றேன். இல்ல திருப்பி நான் சொல்றேன், மதனோட இன்ஸ்டா போடுற பூராவுமே ஃபேக்கு. நான் யாரா சொல்லின்னு இருக்கேன் உங்ககிட்ட? மதன் ஃபேன் ஸ்கூல் பாய்ஸ் தான் கரெக்டு ப்ரோ. அப்போ பான் ஸ்டார் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க
ஆலோஸ் எல்லாரும் அவங்க மாதிரி மாறிட முடியுமா ப்ரோ? உடனே நான் தெரிஞ்சுக்க ப்ரோ, பான் ஸ்டார்னா வந்து அது ப்ரொஃபஷன் ப்ரோ. பான் பான் இஸ் அ ப்ரொஃபஷன், இதை தெரிஞ்சுக்கோங்க. 18+ அதாவது 18+ தான், அதுதான் ஒரிஜினல் 18+. ஆனால் கெட்ட வார்த்தை பேசுறது 18+ நீங்கள் நினச்சி பார்த்தியா, அதுதான் ப்ரோ உன்னோட இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. இல்ல அதாவது பொண்ணுங்களை பேசுறது பொண்ணுங்களை திட்டுறதுதான் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. எனக்கு எனக்கு பொண்ணுங்க பேசுறதால தான் அவன் பிடிக்கும் அவன் ஃபேனு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. எனக்கு தயவுசே சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எனக்கு அது. கேஜி எடிட்ஸ் மதன் இன்ஸ்டால போடலாம் பேக்கின் எப்படிடா சொல்ற பா. சரி நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நான் என்ன கேக்கே, நிறைய பேர் வந்து இருக்காங்க ஃபுல்லா. இது என்ன செய்யணும், அதாவது மதன் வெரிஃபைட் மிலாபி கலெக்டட் மணி த்ரூ மிலாப் தட் மிலாபி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப். மிலாபி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பா? மிலாப் இல்ல, என்ன கம்பி கட்டுற கதை எல்லாம் விடுறா பண்றியா? மிலாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பா? இது என்னன்னு பாக்குறாரு. வாட் இஸ் மிலாப்? மிலாப் இஸ் வந்து கேன் மிலாப் பி ட்ரஸ்டட்னு ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான், அது என்னன்னு பாக்குறாரு. அதாவது இது 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 இவன் தெரியுமா இந்த ஏன்பா, நீங்க இந்த போன வருஷம் இந்த நம்ம சோனு சூத் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஹி ஹஸ் பெய்டு மார்ச் ஃபார் ட்ரால்ஸ் அண்ட் அபியூஸ் ஊயிஸ் அகேன்ஸ்ட் மதன். ஹி ஹஸ் பெய்டு மார்ச் ஃபார் ட்ரால்ஸ் அண்ட் அபியூஸ் ஊயிஸ் அகேன்ஸ்ட் மதன். ஹி ஹஸ் 20+ சேனல் மதன் கண்டென்ட் போடுற 18% ஓன்டு பை மதன். தட்ஸ் வை இம் தே கெண்ட் எனி ஸ்ட்ரைக் மோர் ரெவன்யூ ஃப்ரம் லைவ். ரீட் த கமெண்ட் ப்ராப்பர்லி. மிலாபி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப் அப்ரூவ்ட் ஐ செட். ஏப்பா எந்த ஆப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப் ரெகக்னைஸ்ட் ஆப் ஏதாவது ஒன்று இருக்குதா என்ன? என்ன கதையா இருக்குது அது? முன்னாடி ஓடணும் ப்ரோ. மிலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப் இருந்தா அப்படியே கூகுள்ல தேடுறது. ஆல்பா ப்ரோ இப்பவே போய் இதெல்லாம் பார்க்கலாம் ப்ரோ. எங்க வரும் ப்ரோ? அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி. நம்ம ஆட்கள் எப்படி தப்பா பட்டி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, மிலாப் ஆப்ல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுது, அவ்வளவுதான். அது ரெகக்னைஸ் எல்லாம் பண்ணல. தயவுசே நான் தப்ப தப்ப தயவுசே தப்பு தப்பா தெரிஞ்சுக்காதீங்கப்பா. ஏ உங்களுக்கு வசீதா அப்படின்னா ராக் ஸ்டார் ஜித்து. ஓகே படுத்துருக்கோம். First time I got more dislikes. There are many websites and apps approved by central government. Ayo. Yeah, I got, you got, okay, okay. Madan also helped 100cc Maddie father. Yo. Yeah, I'm telling you, 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 please have some knowledge. Correct? That's it. அதாவது அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கான், மதன்லாம் காம்படிட்டிவ் கூட போனது இல்லை சீன் பண்ணுறானுங்க. ஐயோ மதன்லாம் காம்படிட்டிவ் பேச பொழப்பானுங்க பிடிச்சி. அதான் ஸ்கவுட் வீடியோ போட்டுருவான் பாரு, அசிங்கமாக இப்போ ஸ்கவுட் அடி வாங்கியிருப்பான் பாரு. இல்லை ப்ரோ அவன் ஸ்கவுட் டீசெண்டாக சொன்னான் மதன் மதன் இதே இதே மாதிரி தான் அவன் லைவில் போய் மதன் மதன் சொல்லிட்டு இருந்தானுங்க. அவன் மதன்லாம் மதன் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறீங்களா, ஏன் காம்படிட்டிவ் வந்து விளையாடுறது அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டான். அதான் அவன் இல்லை இல்லை மத இல்லை இல்லை அதில் அடிச்சிருப்பான் பாரு, அசிங்கமாக அடிச்சிருப்பான், கேவலமாக அடிச்சிருப்பான். அதில் பொண்ணு திட்டுறது தப்பு, ஐ அக்ரி. பட் ஒய் நல்ல பொண்ணு வாசி மதன்லை? ஓகே தெரியாம வந்தாலும் இவன் இப்படித்தான் தெரிஞ்சு ஒய் பாக்குறாங்க. ஒய் சாட்டிங் இப்ப தினகரன் நீ கேள்வி கேட்டீங்களே 100% கரெக்டான கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த பொண்ணுங்க வந்து இவன் இப்படி பொண்ணுங்க வந்து ஏன் தெரிஞ்சு இப்படி பேசுறாங்க அப்படின்றது நல்ல கேள்வி. ஸோ பொண்ணுங்க ஏன் இப்படி இப்போ அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாமே கிடையாது. இந்த காலத்தில் எல்லாமே 18+ சூப்பர் நல்ல டாக். இந்த காலத்தில் எல்லாமே அப்படி தான், அதாவது வளர்ப்பு சரியிருந்தால் பசங்க பொண்ணுங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க.
வளர்ப்பு சரியில்லைன்றதா இல்லை கேள்வியாக தான். இப்போ இதுங்கெல்லாம் வளர்ப்பு சரியில்லை, வேறு ஒன்றுமே கிடையாது. வீட்டில் நம்மளாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சொல்லி தான் வளர்த்துருக்காங்க வீட்டில். இவங்க கெட்ட வார்த்தை பேசுறது இன்னொரு பொண்ணை திட்டுறதே இதுங்க என்ஜாய் பண்ணி பார்க்குது அப்படின்னா இவங்களாம் என்ன நிஜமாக பொண்ணுங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு யாருமே கேட்டால் க்ளோஸ் என்கவுண்டர் கிங்னு சொல்லுவான் அவன், ஆயிரம் வேணால் சொல்லுவான் அவன் க்ளோஸ் என்கவுண்டர் கிங்கு, என்ன வேணால் சொல்லிட்டு போட்டான் அவன், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவன் என்ன அவன் சி ப்ரோ ப்ரோ நமக்கு நம்ம நம்மளை பற்றி நமக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும். நம்ம பெரிய ப்ரோ நம்ம பெரிய ப்ரோ பிளேயர் நம்ம நினச்சி நிற்போம் தெரியுமா, நமக்கு நம்ம நம்மளை பற்றி நிறைய எண்ணங்கள் இருக்கும், அது தப்பே கிடையாது. ஆனால் இதை வச்சு இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணக்கூடாது, அதான் என்னோட இது. அது ஒன்றுமே இல்லை. ஐ ஹேட் சூப்பர் ப்ரோ தருண் அலெக்ஸ் வெல்கம் ப்ரோ, ஐ ஹேட் மதன் வெல்கம். வளர்ப்பு சரியில்லை ஓபி, அதே தான் ப்ரோ. ஒரு இடத்துல தப்பு நடந்தால் கேட்கணும், சத்தியமாக கேட்கணும், அதுதான் கேட்கணும். ஒரு இடத்துல தப்பு நடந்தால் கேளுங்கன்னு தான் சொல்கிறோம். மதன் ஏன் நீ இப்படி தப்பு தப்பாக பேசுகிற, பொண்ணுங்களை தப்பு தப்பாக பேசுகிறேன்னு கேளியா நீ. பையனோட அம்மாவா இருக்கக்கூடாதா என்னது ப்ரோ? அந்த பொண்ணு ஏன் மதன் வீடியோ பார்க்க போயிருந்தா அம்மாவா? ஸ்கவுட்லாம் அடி வாங்கிட்டு டிடிஎம்ல நான் ஜெயிச்சிட்டேன் ஓடி விட்டான் ப்ரோ அவன். ப்ரோ மதன்லாம் வந்து அவங்க இல்ல ப்ரோ, சீரியஸா நான் ஹேட்டிங் எல்லாம் சொல்ல போறேன். அதாவது ஒரே நிமிஷம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இப்போ இங்கே இப்போ ஏன் இப்போ இங்கே பார்க்குறவங்க மதன் ஃபேன்ஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னு நினச்சிக்கேன், சத்தியமாக கிடையாது மதன். ஆனால் நான் இருக்க அதுக்காக வந்து நான் வந்து நடந்த விஷயத்த பேசாமல் இருக்கவும் முடியாது இல்லையா. நைஸ்பா ப்ரோ பாயிண்டாக பேசுகிற பாய் அப்ரிஷியேட் போடு. ஓபிடா ஓபி 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 செத்தான் ஆல்ஃபா செத்தான் ஓபிடா ஓபிடா. ஏன் ஆல்ஃபா கம்பியில் போட்டுக்கிட்ட? ஓ வாய்ந்தா பேச அப்ரிஷியேட். தேங்க்யூ ப்ரோ ஹரிஷ் ப்ரோ. இஸ் நாட் ப்ரோ இஸ் ஜஸ்ட் எ பவுலர் பிகாஸ் அவர் டீம்மேட்ஸ் அது இல்லை. சி அவன் டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாம். டாக்ஸிக்னா என்ன? டாக்ஸிக்ன்றது கெட்ட கெட்ட விஷயம் ப்ரோ. டாக்ஸிக்னா என்னன்னா கெட்ட விஷயம் விஷம், அதான் கெட்ட விஷயம் கெட்ட விஷம். டாக்ஸிக் அப்படின்னா டாக்ஸிக் ஐட்டங்கள் சாப்பிட்றதுன்னா சாப்பிட்றதுல அது இது. டாக்ஸிக் வேர்டு அப்படின்னா அது கெட்ட வார்த்தை அப்படின்னு இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தா இல்லை. மதன் மதன் லைவ்ல வீட்டில் பார்ப்பாங்க எப்படி பேட் வாட்ச் பேசுகிறான். ஏ மதனுக்கு வீட்டில் அவன் வீட்டில் யார் இருக்கா அவன் ஃபேமிலி? அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஹர்ட்டிங். இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இது நான் என்ன என் கேள்விக்கு பதில் சொல்லு. நான் என்ன கேட்குறேன் யாரையும் இப்போ நிறைய டிஎன்இபி ப்ரோ இதான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. நான் யாராவது ஒருத்தனை கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன் சத்தியமாக கிடையாது. என் கேள்வி என்ன அப்படின்னா அவன் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி அவளை திட்டுறானு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தான் ரவுத்திரம் பழகு. தப்பு செஞ்சால் தப்பு தான், நாட் ஒன்லி ஃபார் மதன். அதை தான் ப்ரோ ராஜ்குமார் ப்ரோ நானும் சொல்கிறேன், தப்பு பண்ணால் தப்பு தான், தப்பு பண்ணால் தப்பு தான் முடிஞ்சு இருப்பா ஒன்று ப்ரோ. தப்பு பண்ணால் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். உனக்கு தெரிஞ்சவங்களை என்ன பேசிக்கோ, தெரியாதவங்களும் ஏன் பேசுறாங்க தான் கேள்வி. நீ அவ்வளவு கேவலமா பேசணுமான்னு நான் கேக்குறேன். தயவுசெய்து யாராவது இல்லைன்னா சொல்லுங்கப்பா, நான் வேணா அவன் அவன் பேசுனது அனுப்புறேன்ப்பா. உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சே ஆகணும் கண்டிப்பா. மதன் நல்லது பண்ணதெல்லாம் உனக்கு தெரியாது, சும்மா தப்பு தப்புன்னு பேசிட்டே போறேன். இல்ல இல்ல ப்ரோ அதான் ப்ரோ திருப்பி திருப்பி கேஜி போன அதான் சொல்றேன். நான் போய் படுத்துக்கிறேன் அமைதியா. நானு மதன் தப்பு பண்ண தப்பு பண்ண மதன் நல்லது பண்ண என்ன நல்லது பண்ண எனக்கு தயவுசெய்து சொல்லுப்பா. எனக்கு அவனால ஒரு குடும்பம் நல்லா வந்துச்சுன்னு ஏதாவது ஒரு குடும்பத்தை எடுத்து காட்டு ப்ரோ, எக்ஸாம்பிள் காட்டு ப்ரோ. நான் எங்க ஓரமா படுத்துக்கிறேன் நான் போய், நீங்க விளையாடுங்க நீங்க. ஓகே 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 நான் ஏறி உட்காந்துக்கிறேன் இங்க, நீங்க எல்லாம் விளையாடுங்க. நான் உட்காந்து நான் கமெண்ட் படிச்சுன்னு நான் இதுல போய் இது அவுட் ஆகி ஸ்பெக்ட் பண்ண முடியாது பா, அதான் பிரச்சனை இல்ல ப்ரோ. இங்க மதனுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஏன் பிஎஸ்சிபி ஸ்கூல் டீச்சர் சப்போர்ட் பண்ணக்கூடாது? திஸ் இஸ் உண்மைதான் கண்டிப்பா. இதாவது நான் என்ன கேட்க சிம்பிள் கான்செப்ட் தான். இப்ப நீ ப்ரோ நீ ராஜ்குமார் ப்ரோ நீ சரியான பாயிண்ட் புடிச்ச ப்ரோ, நீ உண்மை அதுதான் ப்ரோ. அதுதான் நான் கேக்குறேன், யார் என்ன அடிக்கிறான் பாரு, உள்ள வந்து அடிக்கா பாரு என்ன, அடா பாவி என்னையா விட்டீங்களே உள்ள வந்து கெட்ட பசங்க சார் நீங்க. உங்களை நம்பி ஒரு மூலையில யாருன்னா விட மாட்டீங்களே.
ஆல்பா பேர் வச்சிருக்கானே அப்படி தான் bro உள்ள பொண்ணு பொண்ணு அடிக்குறான் அவன ஆல்பான பேர் வச்சிருக்கான் நான் இங்க அடி படுத்துறா மீதியா போ நீங்களே அடிச்சுங்க இதோ லவ் டு எவரிவன் ஐ வாட் ஆர் யூ गाइस ब्लाबी நான் வெயிட் இஸ் கைண்ட் ஆஃப் bro இல்ல bro நான் என்ன சொன்னா நனக்கு நான் மதனால நான் சிம்பிளா கேக்குறேன் நீங்க மதன் சப்போர்ட் பண்றீங்க இல்லையா நீ மதன் சப்போர்ட் பண்றீங்கன்னா மதனால நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பத்தை நீங்க காட்டுங்கன்னு கேக்குறேன் நீங்க மதன் போட்டுருப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த அந்த போன் நம்பர் இருக்குல்ல ஹெல்ப் பண்ற ஃபேமிலியோட போன் நம்பர் அந்த போன் நம்பர் தயவுசெய்து கேளுங்க உங்களுக்கு ஹெல்ப் வந்துச்சா மதன் ஹெல்ப் பண்ணான்னு கேளுங்க தயவுசெய்து கேளுங்க வாங்க ஈவில் ப்ரோ வேலை எனக்கு என்ன ப்ரோ நீ 30 கேட்ட சம்பளுக்கு ப்ரோ மதனை பத்தி பேசினா ஏட்ட சரி வராங்க ப்ரோ அவனால ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் எத்தனை குடும்பம் அசிங்கப்பட்டுச்சு சத்தியமா மை லாஸ்ட் கமெண்ட் ரிப்ளை ஒரே நிமிஷம் மணிகண்டன் அவன் மதன் பேன் பண்ண கேம் விளையாடுறது அதுவும் ஸ்ட்ரீம் பண்றீங்க தப்புன்னு ப்ரோ எது பேன் பண்ண கேம் நான் கொரியன் தான் விளையாடுறேன் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பப்ஜி குளோபல் வெர்ஷன் தான் பேண்டு பப்ஜி கொரியன் வெர்ஷன் பேண்டு கிடையாது அது எது தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து நியூஸ் படிச்சுன்னு பேசுங்க தயவுசெய்து பப்ஜி குளோபல் வெர்ஷன் பேண்டு கிடையாது பப்ஜி கொரியன் வெர்ஷன் பேன் கிடையாது தயவுசெய்து தெரிஞ்சு பேசுங்க நாட் சப்போர்ட்டிங் வந்து நான் சப்போர்ட் தாட் சொசைட்டி தேங்க்யூ ப்ரோ இப்போ லாஸ்ட் கமெண்ட் மணிகண்டன் என்ன போட்டிங்க லாஸ்ட் கமெண்ட் நான் பார்க்கவே ஒரு நிமிஷம் மதன் லைவ் அவங்க அம்மா கிட்ட பார்க்க மாட்டாங்களா கேர்ள்ஸ் தப்பா பேசுறான் இப்போ மதன் வீட்டில் யாருமே போய் மதன் வீடுனா மதனுக்கு முதல்ல வீட்டில் யார் இருக்கானே தெரியல போவாங்க அதான் கேள்வி எனக்கு அதான் மதன் யாருன்னே தெரியாது மதன் வீட்டில் யார் இருக்கா என்ன தெரியாது மதன் முதல்ல எங்கே இருக்கானே தெரியாது அவனுக்கு வீட்டில் அம்மா அப்பா இருக்கானே தெரியாது அவன் எப்படி வந்தானே தெரியல மதன் ஸ்டோரியில் போடுறது எல்லாம் ஃபேக்குன்னு சொல்கிறேன் ஆ சத்தியமாக நான் என்ன சொல்கிறேன் அது அது உண்மை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா கேஜிஆர் இருக்கும் உங்களால் உண்மை ப்ரூவ் பண்ண முடியுமா TNAB have some அத எனக்கு அதான் தெரியும் எனக்கு you don't have much earning in youtube so yo எனக்கு எனக்கு அட பாவியா எனக்கு நான் ஆபீஸ் போறேன் யா நான் எனக்கு எனக்கு youtube எனக்கு பொழப்பே கிடையாது எனக்கு யோ நான் நான் ஆபீஸ் போய் சம்பாதிச்சுக்கிறேன் யா நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை எனக்கு அது எனக்கு அதான் பிரச்சனையே கிடையாது எனக்கு 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 இதெல்லாம் நான் சத்தியமாக சொல்ல யூடியூப்ல நான் வரதே வந்து நான் சம்பாதிக்கிறதுலாம் சத்தியமாக வரல எனக்கு சம்பாதிக்க வேணாம் நான் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன் நான் நீங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க நான் கொடுத்துருந்தான் இருக்கேன் நான் யார்ட்டி சம்பாதிக்கலாம் நான் கொடுத்துருந்தான் இருக்கேன் எக்ஸ்ட்ரா எனக்கு ப்ரோ மதன் வை நாட் ஸ்பான்சரிங் ஐட்டம் எந்த ஸ்பான்சரும் இல்லை ப்ரோ மதன் கையை விட்டு காசு போட்டு யாரும் பார்த்ததே கிடையாது ப்ரோ மதன் வச்சது பூரா ஃபேக்கு தான் ப்ரோ நீ ஃபேக்கு நீ எப்படி தான் சொல்கிறேன் மதன் சொல்கிறேன் ப்ரோ நீ மதன் எப்படி ஒரிஜினல் நீ சொல்கிறேன்னு தெரியல ப்ரோ நீ எதனா கேட்கணும்னா 20 கிலோ ஆல்ஃபா வெறித்தனம் ஐராஷே கேமிங் வா ப்ரோ ஐராஷே கேமிங் வா ப்ரோ அதாவது என்ன கேக்குறேன் நீ மதல் オリジナルல ப்ரூவ் பண்ண பிறகு தான் பாப்பா சந்தோஷ் பாப்பா அதாவது நான் என்ன கேக்குறேன்னா மதன் நல்லவன் நீ முதல்ல ப்ரூவ் பண்ணாதே நான் முதல்ல கெட்டவன் ப்ரூவ் பண்ண முடியும் கேக்குறேன் ஒருத்தன் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி ஷேர் பண்றான்னா இன்ஸ்டால ஷேர் பண்ண ஸ்டோரி எல்லாம் உண்மையா கால் மட்டும் பண்ணிட்டு வர வெயிட் பண்றீங்களா ஆ வெயிட் பண்ண பா பாப்பா சந்தோஷ் பாப்பா சொல்லுப்பா இல்லப்பா நான் 18 பிளஸ் நானே ஹைட் பண்ணிட்டேன் நானே ஹைட் பண்ணிட்டேன் மாடரேட்டர்ஸ் நீங்க தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஓகே அதான் இல்லை அதான் சிம்பிளாக கேட்குற கேள்வி அதுதான் எனக்கு நீ அவன் அவனால் அவனால் நல்லா வாழ்ந்த ஒரே குடும்பத்தை நான் சொல்ல ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் மதன் யூ வில் கெட் ஒன்லி ஹேட் ஏட் இருக்கிறது போறேன்னு கேட்குறேன் அது என்னோட விருப்பமா எது உன்னோட விருப்பம் லைக் ஒன்லி ஹேட் ஓகே ரெடி இல்லை நான் கேட்குறேன் இல்லை நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு என்னது என்ன டீ அண்ட் டாக் சாப் டாக்கிங் அபவுட் மதனா ஏன்பா ஆ சந்தோஷ் பாப்பா பிக் ஃபேன் பாப்பா என்ன ப்ரோ லைவ் சாட் போயிட்டே இருக்கு என்னைக்கும் இல்லாமல் நன்றி சந்தோஷம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகே நைட் பாட் வெறித்தனம் அதான் ஏய் நான் கேட்குறேன் கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் தயவுசெய்து ஒரு ஓபிலாம் நினச்சின்னு காத்தீங்க நீங்கள் ப்ரோ ஓபி 18+3 பப்ஜியில் நிறைய பேர் எழுதுறாங்க ப்ரோ நான் என்ன கேட்குறேன் ஒரே நிமிஷம் சிம்பிள் கான்செப்டாக தான் இல்லை நான் சிம்பிளாக சொல்கிறேன் நிறைய பேர் 18+ இருக்காங்க அதான் கேள்வி ஆனால் அந்த எயிட்டீன் ப்ளஸ்லாம் யார்கிட்ட இன்ஸ்பயர் ஆனாங்கன்றதான் கேள்வி அந்த 18+ இன்ஸ்பயர் ஆனது பூரா இந்த பாயிண்ட் தான் இன்ஸ்பயர் ஆனாங்க இவனை தட்டினால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே சரியாயிடும் அதாவது மேலே வந்து மேலே தலைமை சரியாக இருந்தால் கீழே வேலை செய்கிறவன் கரெக்டாக இருப்பாங்க அந்த கதை தான்
மேல ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபல் கரெக்டா இருந்தா டீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, பசங்களும் கரெக்டா இருப்பாங்க. பிரின்சிபலே அயோக்கியத்தனம் பண்ண டீச்சர்ஸ் இல்ல, டீச்சர்ஸும் அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க, பசங்களும் அயோக்கியத்தனமா இருப்பாங்க. அதான் கேள்வி. அதனால இவனை மோத தட்டினாங்கன்னா மத்தவங்களாம் ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும் ப்ரோ. மதன் மட்டுமா பேசுறான், நிறைய தமிழ் பேசுறான். அதான் கடை உண்மை தான். திடீர் கவுன் மதன் வில் பிகம் இன்டர்நேஷனல் கேமர். மதன் வில் பிகம் இன்டர்நேஷனல் கேமர். இருந்துட்டு போனேன் கேக்குறேன், இன்டர்நேஷனல் கேமராவே இருந்துட்டு போட்டு. ஏன்னா அதை பத்தி வேணாவே சொல்லல. யூஸ்லெஸ் டாக்கிங் இது கிளியர்லி யூ ஆர் நாட் யூ சிச்சுவேஷன் ஃபார் சேனல். சத்தியமா நான் சொல்றேன், இது இது யோ என் சேனல் நான் வளர்ச்சி பட்டுனா ஒண்ணுமே இல்லையா? நான் என் சேனல் நாளைக்கே கூட எனக்கு வேலை வந்தாக்க தூக்கி கொடுத்துட்டு போயினே இருப்பேன் நான். இதை எனக்குலாம் அது பெரிய அளவுதான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எனக்கு. இது நான் பேசுறது நாலு பேர் போய் நல்லது சேர்ந்தா சரி, அவ்வளோதான், விட்டு போயினே இருக்கணும். மணிகண்டன் லீட் மை லாஸ்ட் கமெண்ட். ஓகே மதன் ஓபி மிஸ்டர் கார்த்திக் அச்சுக்கோ. மதன் ஓபி இங்கே போடு, தெரியாம கிச்சன் போயிட்டு திட்டுறாங்க. கத்துக்கிட்டு என் சேனல் நான் சொல்றேன், நான் போறேன் ஸ்ட்ரிக்ட்லி நோ 18+ கிடையாதுன்னு சொல்லி நான் போடுறேயா. தைரியம் தான், நீங்க போட்டு வாங்கயா பாக்கலாம். அந்த மாதிரி அம்மா கிட்ட மதன் சேனல் நீ அம்மா கிட்ட காட்டிருக்கியா? யாரையா நீ இப்படியா மதன் வீடியோ அம்மா கிட்ட காட்டுற நீ? சும்மா இல்ல. அப்ப அப்ப உங்க அம்மா எதுவும் சொல்லவே இல்லையா உன்ன பத்தி எதுவுமே? ஹாவ் சம் டீம் ப்ரோ. இருங்க ப்ரோ, இதோ இப்போ லைவ் முடிச்சிடும். நான் 6:00 லைவ் முடிச்சிடும். எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குல்ல, நான் என்ன வெட்டிப்பேனா? நான் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. அடுத்தது ரீட் மை மதன். எஸ் ரீட் மை கமெண்ட் ப்ரோ. ரீட் மை கமெண்ட் ஒரே மதன், ஒரே ரீட் மை கமெண்ட். எதுவும் கமெண்ட் ப்ரோ, ரீட் மை கமெண்ட். இஸ் இந்து கேமிங் ஒய்டி அண்ட் பிரியா கேமிங் ஒய்டி ரோஹித் கிராச்சி பற்றி பேசினா மதன் மதன் கண்ணீர் தெரியாதா? அதுதான் இல்லை இல்லை, நேற்று இல்லை இல்லை, நேற்று ரோஹித் கிராச்சி சேனலை ஹேக் பண்ணிட்டானுங்க தெரியுமா இவனுங்க? ரோஹித் கிராச்சி சேனல் ஹேக் பண்ணிட்டாங்க. லேர்னிங் குட் திங்ஸ் அதான்ப்பா. இப்ப ஈஸியா கைண்ட் ஹார்டட் பர்சனா ப்ரோ? நான் அதான் கேக்குறேன் ப்ரோ. அவன் அவன் கைண்ட் ஹார்டட்ன்றது ப்ரூஃப் என்னன்னு நான் கேக்குறேன். நான் கேக்குறேன் எப்படி ஒரு பொண்ணு அவ்வளோ அசிங்கமாக திட்ட முடியும்னு நான் கேட்குறேன். இதான் கைண்ட் ஹார்ட்டடா உங்கள் ஊரில்? இதான் கைண்ட் ஹார்ட்டட்னு சொல்லி வளர்த்துக்கிறாங்களா? ரோஹித் கிராச்சி சேனல் அவனே பண்ணிக்கிட்டானா? கதையாகுது. அவ அவ பிரியாணி மேன் சேனல் ஹேக் பண்ணிட்டாரு. அவனே ப்ராக் பண்ண கிராச்சி சேனல் ஹேக்லாம் இல்லை, கிராச்சி தான் ப்ரைவேட்ல போட்டான். மை லாஸ்ட் கமெண்ட் ஒரே நிமிஷம். என்ன மணிகண்டன் மை லாஸ்ட் ஒரே நிமிஷம், தப்பா நினச்சிக்காதீங்க, நிறைய கமெண்ட் எல்லாம் மிஸ் ஆயிடுறேன். மணிகண்டன் என்ன மை லாஸ்ட் கமெண்ட் என்ன? மணிகண்டன் எங்கோ எங்கேயோ போதே மணிகண்டன், அப்படியே திருப்பி பேசுங்க. மணிகண்டன் மதன் மதன் ஃபெலோ ஃபாலோ பண்ணலாம் ஸ்கூல் பாய்ஸ் அவங்க பேட் வாய்ஸ் பேசுறது மாஸ் கெத்து மதன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நானும் சொல்றேன். இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன். சரி, அதாவது நான் சிம்பிளா சொல்றேன், இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறது கெத்து நினைச்சுன்னா சத்தியமா கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் நல்லது இருக்குது, இதே போய் பாரு. கெட்ட வார்த்தை பேசுறது கெத்தே கிடையாது, சத்தியமா நான் சொல்றேன். நைஸ் நைஸ் நைஸ். இல்ல ஓகே 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 ஓகே. இல்ல யாரோ இன்னைக்கு இப்ப லைவ் வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சொன்னாங்க, இப்பதான் எனக்கும் தெரியாத விஷயம். லைவ் வரது சொன்னாங்க, நான் செக் கூட பண்ணல. கிராச்சி வீடியோ ஹேக் சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் பார்த்தேன் நான். Why are you sleeping? நான் எங்க ஸ்லீப் பண்ணேன் இல்ல, சிம்பிளா சொல்றேன். அதனால எனக்கு அதான் கேட்கல, எப்படி அவனை கைண்ட் ஆர்டர்னு சொல்றீங்க? யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, கைண்ட் ஆர்டர்னு எப்படி சொல்றீங்க எனக்கு தெரியல. எனக்கு அதான் கோ அண்ட் ஃபைட். வா, இதுதான் ஸ்லீப்பிங்றீங்களா? எனக்கு ப்ரோ வரும் ப்ரோ வரும் ப்ரோ வேணாம்.
வருண் ப்ரோ வேண்டாம். ஐயோ உண்மை ப்ரோ, தினகரன் ப்ரோ உண்மை, அந்த பொண்ணும் கிரிமினல் தான். அந்த பொண்ணு அதான் நான், ஐயோ நான் அதான் சொல்றேன் ப்ரோ, நான் மதன் 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 மேல கோவமே கிடையாது. சி மதன் பேசலாம் பேசல, மதன் மேல கோவமே கிடையாது, மதன் மேல எனக்கு கோவமே கிடையாது. சி மதன் பேசலாம் பேசிட்டு போறாங்க, ஆனா அவன் சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா எனக்கு, அவங்க மேலதான் கோவம். சீரியஸ்லி ஐ ஹவ் ஃபைல்ட் கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் மதன், ஃபைனலி இன்னர் பீஸ், சூப்பர் ப்ரோ, நைஸ். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக நமக்கு முடியாது, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனா போச்சு, ப்ரூஃப் கூட பண்ணலாம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ப்ரோ. பிரீத்தி ஐட்டம் பேசுறது பார்த்து ஸ்கூல் பாய் ஃபேன் ஆகிட்டாங்க. ஓகே ஒரே நிமிஷம், நம்ம இன்னொரு விஷயம், நம்ம பொண்ணுங்களை அந்த மாதிரிலாம் யாரும் பேசக்கூடாது, பொண்ணுங்களை அவங்க பாட்டு பேய பேசிட்டு போறாங்க, விடுங்க, நம்ம அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பதினாலு பதினாலு கில்லு பதினோரு அசிஸ்ட், வேற லெவல் நீ ப்ரோ. தேங்க்யூ. இதான் ராஜ்குமார், அதான் ப்ரோ உண்மை என்ன கேட்கணும், இதை இதில் நான் குறை சொல்றது என்ன அப்படின்னா, அவங்க ஃபேன்ஸ் தான், ஃபேன்ஸ் தான் பெரிய சிக்கலைங்க. அவனை வளர்த்து விட்டது அவன், அவனுக்கு கெட்ட வார்த்தை பேசுற தப்புன்னு சொல்லி அவன் ஃபேன்ஸாக சொல்லியிருக்கணும், அதையும் சொல்லலை யாருமே. அதனால தான் அவன் இவ்வளோ தூரம் வளர்ந்து கெட்ட வார்த்தை பேசின்னு இருக்கிறான். அதுதான் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் அவன் இன்னும் பெண்களை வந்து அசிங்கமாக பேசின்னு இருக்கான், அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் அதுதான் சொல்கிறேன், தயவுசெய்து நான் சொல்கிறேன், அது உங்கள் சௌரியம், நீங்கள் பேசுறதே நீங்கள் சப்போர்ட் பண்ண, ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணதால் நிறைய பேர் வாழ்க்கை கெட்டு போகுதுன்றதை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்கிறேன். ப்ரோ நானும் ஃபைல் பண்ணலாம் ப்ரோ, நான் ஃபைல் பண்ணுறோம் ப்ரோ, இருப்போம், நான் ஃபைல் பண்ண தேவையில்ல, என் ப்ரொஃபஷனல் நான் எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டுவோம் ப்ரோ. நான் நீ கவலையே படாத ப்ரோ, இல்லை ஏற்கனவே கை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க ப்ரோ, ஏற்கனவே மதன் மேல இப்போ பேசுறீங்க, நீங்கள் ஸ்டெப் எடுத்து ஃபைல் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவோம் ப்ரோ. ஆல்ரெடி ஒருத்தர் ஃபைல் பண்ணிட்டார், இன்னொரு ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்னாங்க, அந்த ஜேர்னலிஸ்ட்டை நம்பர் வாங்கி கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன், நான் டேக் ரெஸ்ட் போனேன், நான் விளையாடவே இல்லை, நான் பேசியிருந்தேன் எனக்கு, நான் ரெஸ்ட்லாம் இருக்கேன் ஆல்ரெடி, நான் எங்கே விளையாடுறேன், நம்ம அமைதியாக படுத்து தூங்கிதான் இருக்கேன், ரெஸ்டே இல்லை எனக்கு ஆக்சுவலாக. இது ஐயோ லைப்ரரியா, சுத்தம் மோசம் போ ப்ரோ, எதுவுமே விளையாட போகிறது இல்லை. இப்படி பப்ளிக்காக போட அசிங்க பார்த்து விடாது மேனி, டார்க் போ தோப்பி கேஸ் போ, வாங்க லைவ் பார்க்கலாம், மறக்காம லைக் போட்டு லைவ் பாருங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஒரே இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோ தான் டிஸ்லைக் வந்திருக்கு எனக்கு, எதுக்கு அப்படின்னா ஒரு டிஸ்லைக் வந்துச்சு எனக்கு, இதுக்கு முன்னாடி நம்ப மாட்டீங்க, ஒரு வீடியோக்கு எனக்கு 399 டிஸ்லைக்ஸ் வந்துச்சு எனக்கு, எப்படி 399 டிஸ்லைக்ஸ் வந்து, எதுக்கு அந்த வீடியோ அப்படின்னு பண்ணிட்டேன்னா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு சாரி தாட்டி ப்ரூஃப் காமி ப்ரோ, அவ்வளோதானே. கண்டிப்பாக கண்டிப்பாக என் சேனலில் அப்லோட் பண்ணுறப்ப டீட்டெயில்ஸ் கவலைப்படாது ப்ரோ, கண்டிப்பாக மதனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிட்டு அதை என் சேனலில் போடுறேன், நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்குறீங்க, மறக்காமல் வந்து பாருங்கள். என்னையா இந்த தருண் ப்ரோ புதுசுக்கு என்ன அசிங்க பார்த்தீங்க, அப்புறம் ப்ரூஃப் இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் பேச முடியாது, இது யூடியூப் ப்ரைவசி வயலேஷன். ஓ சஞ்சீவி ராஜு ப்ரோ, நீ என்ன வேணால் பண்ணு ப்ரோ, முடிஞ்ச என்ன பண்ணு ப்ரோ, தெரிஞ்சிருவாங்க ப்ரோ, அந்த 900 பாக்கி. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் மதன் மேலே ஆக்சத்தீங்கன்னா வாத்தியார் எல்லாருமே 18 ப்ளஸ் போடவே மாட்டாங்க. இன் விச் வீடியோ யூ காட் மோர் டிஸ்லைக்ஸ், ஆ அது என்ன அப்படின்னா, நான் ஒரு டீம் அடித்தேன் ப்ரோ, 1v3 ஒரு டீம் அடித்தேன், அந்த டீம் யாரும் டைனோ டீம் ஒரு டீம், அது நான் என்ன போட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ஸ்குவாடே ஹேக்கர் ஸ்குவாடானுங்க, அந்த டூத் ராஜ் என்ன, ஓகே லோவர் கேம் சவுண்டு ப்ரோ, லோவர் கேம் சவுண்டா, ஓகே வால்யூம் எங்க ஆடி எங்க பாக்குது,
எஸ்எஃப்எக்ஸ் கம்மி பண்ணி விடுங்க. ஓகே எஸ்எஃப்எக்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஓகே ஆமா. அப்போ அப்போ ப்ராப்பர் 18 ரெஸ்ட்ரிக்ஷனோட மதன் கெட்ட வார்த்தை பேசினா இல்லைங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, 18+ திருப்பி திருப்பி நான் சொல்றேன் ப்ரோ, தினகரன் ப்ரோ, 18+னா கெட்ட வார்த்தை பேசுறதுக்கான வயசு கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. படமாவே இருந்தாலும் வாங்கும் போதே பீப் பண்ணி தான் போடுறேன் சேனல்ல. வந்துட்டு போ. நான் சொன்னேன் நான் சேனல் நம்பிலாம் எங்கேயுமே இல்லையா, நான் நான் என்றைக்கே என் சேனல் நம்பி இதை இது என் பொழப்பு கிடையாதுயா. இன்னொரு 10 நிமிஷத்துல என் ஆஃபீஸ்க்கு வேலையை பார்க்க போயிடுவேன் நான். அவர்கிட்ட பண்ண ஒரே கிட்ட பண்ணு. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துன்னு இருக்கேன் வேலை நான். எனக்கு இது பொழப்பு கிடையாதுயா நான். இது இல்லை எனக்கு சத்தியமாக அது பொழப்பே கிடையாது. எனக்கு சீரியஸாக எனக்கு பொழப்பே கிடையாது. நீங்கள் நான் சத்தியமாக நம்பிட்டீங்க எனக்கு இது. ஏ நீ எனக்கு சேனல் தன் வேணா திருப்பி இன்னொரு சேனல் வருவேன் நான். எனக்கு நான் இதுல சம்பாதிக்கல. நான் இதுல எனக்கு இதுல எனக்கு எனக்கு இதுல லூஸ் பண்ண ஒண்ணுமே ஐ ஹவ் நதிங் டு லூஸ் ஹியர். அது தெரிஞ்சுக்க தயவுசெய்து. எனக்கு என்ன கேம் கேம்ல அளவு கேம் மட்டும் விளையாடி அதுல எங்க கெட்ட வார்த்தை வருது, இதுல எங்க நீ பொண்ணுங்களை திட்டுறது வருது, அபியூஸ் பண்றது ஏன் நடுவில் வருதுன்னா கேளு. மதம் தான் பொழப்பு இல்லாத கலந்த மதம் தான் இதை நம்பி பொழப்பு நடத்தினு. எனக்கு இதை நம்பி பொழப்பு கிடையாது. எனக்கு இதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எனக்கு மதம் நீ வீடியோ போட்டானா 43 dislike அவ்வளோதானா ப்ரோ? பாயிண்ட் போகுது ப்ரோ. ஓகே ஆமாம்ப்பா, எல்லாம் மதன் ஹேட்டர்ஸ். சரி மதன் எல்லாரும் மதன் விரும்பிகள், மதன் விரும்பிகள் டிஸ்லைக் போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கெட்ட வார்த்தை ஏன் பேசணும்னு கேட்டால் வருது, பேசலாமல் எத்தனை பேர் ட்ரீட்டிங் அதன் பேர் நல்லா டேமேஜ் இல்லை ப்ரோ. இத்தனை நாள் பேசுனது பட் ஒன்றும் ஆகலை, பட் 2 days அவ்வளோதான். மென்ஷனிங் அதர் பீப்புள் நேம் இன் யூடியூப் வீடியோ இஸ் எ வயலேஷன். மென்ஷனிங் அதர் பீப்புள் நேம் இன் யூடியூப் இஸ் எ வயலேஷன். வயலேஷன் போய் வயலேஷன் ஆர்டர் ஃபைல் பண்ணு ப்ரோ. எனக்கு ரன்னிங் கிளிச் ஆயிடுச்சு. ஓகே ராஜ்குமார் வாஸ் டெலிட்டடா? ஏன் ராஜ்குமார் டெலிட்டடு? ஈவில் ப்ரோ ஒன்றும் அவ்வளோ இல்லை ப்ரோ. டிஸ்லைக்ஸ் நவர் மேட்டர், ஹாப்பி வித் த லைக்ஸ் அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு கதை அவ்வளோதான். அதனால் இல்லை நான் இதுதான் என் சொல்கிறேன். நான் இப்போ ஒரே நிமிஷம் நம்பி இப்போ லைவ் பார்க்கணும் சொல்லிடுறேன். எனக்கு இதனால் இது இது தான் பேசுறேன். மதன் வாழ வாழ்ந்துட்டு போகிறான். மதன் வாழ வேணாம்னு சொல்லவே இல்லையே. மற்றவனையும் வாழ விடுன்னு தானே சொல்கிறான். மற்றவனையும் நல்லா வாழ விடு, நீ மட்டும் நல்லா வாழ்ந்து சம்பாரிச்சு முடிச்சிட்டே மற்ற பசங்க சின்ன பசங்க ஏன் கெடுக்கிறேன்னு தான் கேட்குறேன், வேற ஒன்றுமே கிடையாது. சரி ப்ரோ நான் போய் நைட் வரேன். வாயா அல்பா நைட் வா. உன்னோட ரியல் நேம் என்ன ப்ரோ? அட்ரஸ் ரூம் மேட்ச் போடலாம். ஓகே ப்ரோ. ஆ வாப்பா நைட் வா, நைட் ரூம் மேட்ச் போடலாம். நான் அவன்கிட்ட பேசி வைக்கிறேன். ஆ ஒரு 8:30 வரேன். ரிப் மதன். எத்தனை மணிக்கு நீங்க வருவீங்க? நான் 10 மணிக்குள்ள வந்துறேன்ப்பா ஷார்ப்பா. 10 மணிக்குள்ளயா? நான் 10 மணிக்கு ஷார்ப்பா ஆன்லைன் வந்துறேன். ஏய் ஆபீஸ், ஐயோ நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். மாசம் மாசம் சம்பளம் குடுக்குறாங்க, அதுக்காக கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல. சரி சரி பாருங்க பாருங்க. அதுதான் பொள்ளாச்சி கேஸ் மாதிரி மதன் கேஸ் நல்லா இருக்கும். மதன் கேஸ், பொள்ளாச்சி கேஸ், இந்த பிஎஸ்பிபி கேஸ், இந்த பொண்ணுங்களை இது பண்ண அபியூஸ் பண்ண கேஸ் எல்லாத்தையும் ஆடணும். மீட்டூல வரணும், மீட்டூல மாட்டணும். மதன் மதன் பேஸ் வந்துருச்சுன்னா வெளியே செமையா அடி வாங்கிடுவான் ப்ரோ, சத்தியமா அடி வாங்குவான் ப்ரோ. உங்க சேனல் எல்லாம் பிளாக் ஆகாது ப்ரோ. இப்படி ஒரு சேனல் இருக்குன்னே மதனுக்கு தெரியாது கண்டிப்பா. மதன் பிஎஸ்பி ராஜகோபாலன் சைல்ட் ஹராஸ்மெண்ட்டுக்கு அபியூசர்.
வாங்க 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 சப்போர்ட் மதன் பாய் ப்ரோ வா பாய் பாய் வருண் ப்ரோ ஆனா நீங்க கொஞ்சம் தயவுசெய்து வருண் ஓபி நம்ம கிளான்ல இருக்காப்லையா நம்ம கிளான் அந்த கிளான்ல இருந்தாக்க நினைக்கிறேன் எதுல இருக்காப்லன்னு தெரியல ஏதோ ஒரு கிளான்ல இருந்தாப்ல எதுலன்னு தெரியல ப்ரோ சைல்ட் டபிள்யூ கூகுள் சர்ச் பண்ணுங்க நிறைய பேர் சொன்னாங்க மதன் ஃபேன்ஸ்லாம் உன் பேச்சை கேட்டு அஃபண்ட் ஆயிட்டாங்க நாளைக்கு என் பர்த்டே ஆமாம் ஹரிஷ் ப்ரோ ஆமாம் ப்ரோ நாளைக்கு உங்கள் பர்த்டே நாளைக்கு டிடிஎம் டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது மத்தியானம் 12 மணிக்கு நாளைக்கு டிடிஎம் டோர்னமெண்ட் இருக்குது இது வரைக்கும் நல்லா 22 டீம் வந்திருக்காங்க பால்ஃபா எதிர்பார்க்கவே இல்லை நல்ல டீம்ஸ் நல்ல இது ரெஸ்பான்ஸ் டிடிஎம் டோர்னமெண்ட் நாளைக்கு நான் ஒரு கிளான் நான் இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேன் நாலு பேருமே அவங்க பொண்ணுங்க தான் நான் மூணு பேர் அதில் காமிக்கிறாரு இருக்கும் டிடிஎம் டோர்னமெண்ட் அதனால நீங்க அதை பத்தி கவலையே வேணாம் சரி நான் என்ன பண்றேன் ஏ சரி நான் இப்போ ஏப்பா நான் லைவ் முடிச்சுக்கிறேன்ப்பா டைம் ஆச்சுப்பா எனக்கு போயிட்டு வாங்க ப்ரோ பை நான் எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு நான் நைட்டு வந்து பேசுறேன் ஆல்பா ப்ரோ கண்டுக்காத விடு ப்ரோ ஓகே ஆல்பா கண்டுக்காத விடு ப்ரோ ஓகே 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 வரும் ப்ரோ ரைட்டு மதன் ஃபேன் ஸ்டால் என்னது பாட்டு பாட்டு வந்து ட்ரோல் ட்ரோல் மீம் பேஜ் வச்சிருக்காப்ல ஆமா மெட்ராஸ் மீம் பேஜ் மெட்ராஸ் மீம் மார்க்கெட் நமக்கு தான் எல்லாரும் ஹேக்கர்ஸ் இருக்காங்க ஆமா எல்லா பிள்ளைங்களும் நம்ம கிளான்ல தான் இருக்குதுங்க ஓகே நான் நைட் 10 pm பாப்பா பா ஓகே வில் see you at 10 pm ஓகே गाइस பை 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 இல்ல அக்லா ஐ வாஸ் ஆன் பை गाइस பாப்பா பா நைட் 10 மணிக்கு மீட் பண்ணுவோம் திருப்பி நம்ம மதன வச்சு பேசுறோம் நம்ம தப்பே கிடையாது வர வர இல்ல நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் டைம் ஆச்சு